ஸோ 100 நாள் திட்டம் அப்படிங்கிறது நம்ம சிறப்பு அந்த மாதிரி வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் இல்லைங்க ஃப்ரீயாக இருக்கப்ப எழுதிக்கங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்றைக்கி 9:30 குறிப்பாக நம்ம 10:30 வரைக்கும் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னா, 1 hour முதல் 1/2 மணி நேரம் அப்படிங்கிறது குறளின் குறள் அப்படிங்கிறது, திருக்குறள் அப்படிங்கிறது மொத்தம் 25 அதிகாரத்தை ஒரு 10 அதிகாரமாக, ஒவ்வொரு அதிகாரமாக 10 குறள் அப்படிங்கிறது 15 நிமிஷத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் உட்காந்தா நல்லது, இந்த சேர்லாம் இழுக்காமல் கொள்ளாமல் அந்த மாதிரி. ஸோ 10 குறள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த 15 நிமிஷம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ஜிகே, போர்டில் நிரப்பியாச்சு சரியா, ஸ்டாட்டிக் ஜிகே இதை ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவும் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இன்னொன்று எழுதிடணும், எழுதிட்டு இதை பற்றியான கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறத படிச்சுங்க. அடுத்த 1/2 hour அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஹிந்து பேப்பர்லேருந்து தினமணி அப்படிங்கிற பேப்பர்லேருந்து நம்ம நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் 1 hour பிளான் அப்படிங்கிறது. ஸோ 100 நாளில் நம்ம முழுக்க ஒரு அதிகபட்சம் எல்லா பாடங்களையும் நம்ம 4 முறையாவது ரிவிஷன் பண்ணிடணும். ரிவிஷனுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், இவ்வளோ முயற்சி எடுக்கிறதே ரிவிஷனுக்காக தான். மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி முதல் குறள் அப்படிங்கிறது, முதல் அதிகாரங்கிறது ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் நடத்திருக்கிறோம். மொத்தம் 25 அதிகாரம். ஏன் இந்த அதிகாரத்தை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக திருக்குறளில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அதிகாரம். மாணவர்கள் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி கூட அந்த குறள் இன்றைக்கி கூட நான் அந்த கோட் கூட இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தட்டி கொடுக்கணும். ஸோ எவ்வளோ தான் நம்ம அப்படி சோர்ந்து போயிருக்கிறோம், கஷ்டம், எவ்வளோ வீடுகளில் பிரச்சனை இருக்குது, நம்முடைய உடலளவில் பிரச்சனை இருக்குது, மனதளவில் பிரச்சனை இருக்குது, இயலாமைங்கிற பிரச்சனை இருக்குது, வறுமைங்கிற பிரச்சனை இருக்குது, பொருளாதாரங்கிற பிரச்சனை இருக்குது. அப்போ தட்டி கொடுக்கணும், அதுக்கு ஊக்கமுடைமை அதிகாரம் ரொம்ப செறிவூட்டும். இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் ரொம்ப ரொம்ப செறிவூட்டும். ஸோ உங்களுக்கு நைட்டு 11 மணிக்கு என்ன நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ 11 மணியே போல் நான் இன்றைக்கி மார்னிங் பேட்ச் 6:30 என்ன ஷெடியூல், 9:30 என்ன ஷெடியூல், ஈவினிங் 6:30 என்ன ஷெடியூல், இரவு என்ன ஷெடியூல், என்ன குரல் நடத்த போகிறோங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான கோட்டு தான் நான் தேடினேன். ஸோ அப்படி தேடும்போது இது நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் சோர்ந்து இருக்கும்போது வைக்கும்போது அவங்கள தட்டி கொடுக்கணும். ஏன்னா நிச்சயமாக இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், ஆனால் வழி சொல்ல தெரியாது. பழி சொல்லுவாங்க, அது எதுன்னு சொல்லி பழி சொல்லுவாங்க, ஆனால் வழி சொல்ல தெரியாது, ஆனால் வழி சொல்லணும். அதாவது இந்த வழி சொல்கிறத கூட பழி சொல்கிறத நினச்சிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். வழி சொல்கிறோன்னு வச்சுங்களேன், 5 மணிக்கெலாம் எந்திரிங்க, 5 மணிக்கு எழுந்திருச்சாவே உங்களுக்கு அரசு பணி கண்டிப்பாக கிடைக்கும். யார் ஒருவர் சீக்கிரமாக இந்த உலகத்தை பார்க்குறாரோ, இந்த விடியலை பார்க்குறாரோ, அவருக்கு நிச்சயமாக விடியல் பிறக்கும், நிச்சயமாக விடியல் பிறக்கும். நம்ம 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம், 7 மணிக்கு தான் எழுந்திருக்கிறோம். நீங்கள் இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் படிக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை என்னுடைய மனநிலையில் சரியில்லை. ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான புத்துணர்ச்சியான விஷயம். 11 மணிக்கெலாம் தூங்க சென்றலாம், தப்பில்லை. 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கலாம், 4:30 அலாரம் திருத்தி வச்சுட்டு 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கலாம். 5 மணிக்கு அப்படிங்கிறத நீங்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாவே, அப்படி வேணா ஒரு ஸ்லோகனாகவே மாற்றுங்க, 5 மணிக்கு எழுந்தால் அரசு பணி எழுது அப்படிங்கிறது, 5 மணிக்கு எழுந்தால் அரசு பணி எழுது. 5 மணிக்கெலாம் எழுந்திருச்சிடணும். ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது, கஷ்டம், இல்லை ஏதாவது ஒரு அந்த இரவு நேரத்தில் ரொம்ப நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்துருக்குறீங்க, அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கலாம். மொழியே மித்தபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 5 மணிக்கு எழுந்து பழகிட்டீங்கன்னா சீக்கிரம். அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்குனாவே ஏதோ தப்பு அப்படிங்கிற மாதிரி, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஜெயிக்க முடியாதுன்னு. ஹார்ட் ஒர்க்குங்கிறது அவசியம்தான், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க். சும்மா கண்டதும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்குன்னு பண்ணி, தேவையில்லாத அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் அந்த யூடியூப் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அது ஹார்ட் ஒர்க், அது தேவையில்லை ஹார்ட் ஒர்க். ஆனால் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஸ்மார்ட்டு. ஆனால் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க்காக மாற்றணும், ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட்டாக மாற்றக்கூடாது. ஸ்மார்ட் எப்படி மாற்றணும், ஹார்ட் ஒர்க். எதை படிக்கணுங்கிறத முடிவு பண்ணணும், முதல்ல மெட்டீரியல்ஸை கரெக்டாக வச்சுக்கணும், அது ஸ்மார்ட்டு. எதை படிக்க போகிறோம், எது சிலபஸ்ஸு, இது ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் சரியா, ஸ்மார்ட் எடுத்துக்கணும். அப்போ இந்த பாருங்கள், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அது ஸ்மார்ட். ஒரு திருக்குறள் 25 அதிகாரம், குறைஞ்சபட்சம் ஒரு 5 கேள்வி, ஒரு 5000 பேருக்கு முன்னாடி போயிடறோம், 10000 பேருக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்மார்ட். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கோல் வச்சுது அப்படின்னு சொன்னால் அது ஸ்மார்ட். அப்போ நம்ம நல்லா எடுத்துக்கிறோம். ஸோ எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இன்றைக்கி கூட தென்றலின் அறிவுக்கு விருந்து, இந்த ஒரு ஸ்லோகன் யோசிச்சிருக்காங்க பாருங்கள், தென்றலின் அறிவுக்கு விருந்து. இன்றைக்கி கூட முதல் 1/2 மணி நேரம் தென்றலின் குறளின் குறள், தென்றலின் குறளின் குறள், குறள் என்ன குரலாக ஒழிக்குது அப்படிங்கிறது, இதுதான் ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் செய்கிறத செய்கிறது கிடையாது, செய்வன திருந்த செய், அதான் ஸ்மார்ட்.
செய்வன திருந்தச்சை. நானும் செய்கிறேன், நானும் படிக்கிறேன், நானும் உட்காரேன்டல்ல, அதான் சொல்றது. வெற்றியா வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அதான் ஸ்மார்ட். ஸ்மார்ட் ஒர்க் அவசியம், சரியா? ஸ்மார்ட் ஒர்க்கில் தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும், எஃபோர்ட் போடணும், நல்லா ஹார்ட் ஒர்க் போடணும், திரும்ப திரும்ப படிக்கணும். எட்டாம் வகுப்பு தமிழ் முடிச்சாச்சு, அப்போ எட்டாம் வகுப்பு தமிழ் முடிச்சாச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் உட்காந்துட்டு எட்டாம் வகுப்பில் எந்த பாடம் கேட்டாலும் உடனே கொண்டே ரீகால் பண்ணி பார்க்கணும். கொங்கு நாடா, இப்போ கொங்கு மண்டலத்தில் என்னென்னலாம் வருது, தகடூர் அப்படிங்கிறது எந்த ஊர், சேலம்னா என்ன ஸ்பெஷல், ஈரோடுனா என்ன ஸ்பெஷல், கரூர்னா என்ன ஸ்பெஷல், எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருந்தால் கொடுக்க போகிறானா, எட்டாம் வகுப்பு புத்தகத்தையே நீங்கள் எட்டு முறை ரீகால் பண்ணிடணும், அதான் ஸ்மார்ட் வர்க். எட்டாம் வகுப்பு புத்தகத்தை எட்டு முறை, அப்போ ஏழாம் வகுப்பு புத்தகத்தை ஏழு முறையாக ரீகால் பண்ணிடணும் பிஃபோர் அட்டெண்டிங் தி எக்ஸாம்ஸ். இதுதான் ஸ்மார்ட் வர்க், நல்லா புரிஞ்சுக்குங்க. அஞ்சு மணிக்கு எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் அரசு வேலை உறுதி. அதே மாதிரி சுவாரஸ்யமாக படிங்க. யாரும் ரொம்ப வற்புறுத்தல் பேரில் நான் சொல்லிட்டுனேன்றதுக்காக 9:30 மணிக்கு கஷ்டப்பட்டு வரக்கூடாது, நான் சொல்லிட்டுனேன்றதுக்காக வரக்கூடாது, நல்லா இஷ்டமாக படிக்கணும். 60 இப்போ நான் எடுத்திருக்க அதிகாரம் கூட 60வது அதிகாரம், ஊக்கமடைமைங்கிறது 60வது அதிகாரம், 591-600 அந்தமாக இருக்கக்கூடிய குறட்பாக்கள். குறிப்பாக இது வந்து நீங்கள் இந்த 60வது அதிகாரம் ஏன் இன்றைக்கி முதல் நாள் ஆரம்பிக்கிறேன்னா, 60வது அதிகாரம் ஊக்கமடைமை சொல்லுது. நிச்சயமாக அந்த குரல் வந்து உங்களை ஊக்கப்படுத்தும். அதோட முக்கியமானது, 60 வயசு வரை நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், 60 வயசு வரை நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஸோ நம்ம சொல்கிறதெல்லாம் இங்கே தட்டி கொடுக்கறது தான், உங்களை உற்சாகப்படுத்துறது தான், உங்கள் நிலையை உணர்த்துறது தான், சரியா? அதுக்காக தான் மெனக்கடுறோம். நேற்றைய தினம் அப்படிங்கிறது சரியாக 6:30 மணிக்கு ஆரம்பித்த கிளாஸு பிரேக் கூட பண்ணாமல் அப்படியே எழுத்துட்டு வந்து உட்கார வச்சு 8:25-8:20 இணைச்சி அப்படியே தொடர்ந்து 9:40 வரைக்கும் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு, சரியா? எல்லாருக்குமே சொன்னோம், அம்மா அட்டன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ், திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுவோம்ப்பா, படிப்போம், என்னென்னா படித்தது மறந்து போயிடும், நீங்கள் அதுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கேள்வி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அன்னன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தயவுசெய்து அதை அட்டன் பண்ணுங்கள், புரிஞ்சுங்க, எழுதிக்கலாம். ஊக்கமுடைமை அதிகாரம், ஊக்கமுடைமை அதிகாரம் அப்படிங்கிறது, சரி, இதில் 10 குரல் இருக்குது, எத்தனாவது அதிகாரம்னு சொன்னோம், 60வது அதிகாரம். அப்போ 60வது அதிகாரம் குரல் எண் எதிலிருந்து இருக்குன்னு சொன்னோம், 590-600 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஊக்கமுடைமை இன்னைக்கு 10 அதிகாரம். ஸோ எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அம்மா சொல்லலாமா? வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கப்பா? ஸோ வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற குரலின் குரல் அப்படிங்கிறதுல 1வது அதிகாரம் நம்ம ஊக்கமுடைமை அதிகாரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து 60வது அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம். 133 அதிகாரத்தில் சரிபாதி அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது 60வது அதிகாரம். 60 வயது வரை நீங்கள் நிம்மதியான வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கதையும் பின்பற்றுங்க, கொஞ்சம் கூடுதலாகவும் எஃபோர்ட் போடுங்க, படித்து ஜெயிச்சு காட்டுங்க. ஃபஸ்ட்டு குரல் அப்படிங்கிறது எழுதவெல்லாம் வேண்டாம், சரியா? திருக்குறளாக எழுத வேண்டாம், இந்த குரல் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். இந்த 10 குரலுமே உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்து அனுப்பிடுவேன், சரியா? அதனால் இதோட பொருள் மட்டும் எழுதிக்கிறணும். முதல் குரல் என்ன இருக்குது, இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுதவெல்லாம் வேண்டாம். உடைமை அப்படிலாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா நேராகும். நான் சொன்னது 15 நிமிஷம் தான், ஒரு குரலுக்கு 1 நிமிஷம் வச்சாவே 10 நிமிஷம் ஆகும், அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேராகும். நீங்கள் குரல்லாம் உங்களுக்கு வீட்டில் எழுதிக்கிறங்க, சரியா? நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன், பிடிஎஃப் அனுப்பிடுவேன் குரல் அப்படிங்கிறது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதனுடைய முதல் குரல் நான் வாசிக்கிறேன். உடைமை எனப்படுவது ஊக்கம், உடைமை எனப்படுவது ஊக்கம் அக்தி இல்லார். உடைமை எனப்படுவது ஊக்கமா, அக்தி இல்லார், அந்த உடைமைங்கிற ஊக்கம் இல்லாதவரை. உடையது உடையரோ மற்று, உடையது உடையரோ மற்று. ஸோ திருக்குறள் அப்படின்னாவே மேலே 4 சீர் இருக்கும், கீழே 3 சீர் இருக்கும், சரியா? 2 அடி வெண்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு மெயின்ஸில் கேட்டேன்னு வச்சுங்க. ஊக்கமுடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு கேட்டால் அந்த 10 குரலோட சாரம்சம் புரியணும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உடைமை எனப்படுவது ஊக்கம் அக்தி இல்லார், அது இல்லாதவர். உடையது உடையரோ மற்று, உடையது உடையரோ மற்று அப்படிங்கிறது. அப்போ இந்த உடைமை அப்படிங்கிறது நம்முடைய பிலாங்கிங்னஸ் சொல்கிறோம் இல்லையா, நமக்குன்னு சேர்த்து வைக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ உடைமை எனப்படுவது சிறப்பிக்கப்படுவது, உடைமையிலேயே சிறப்பாக சொல்லப்படுறது ஊக்கம் தான். ஊக்கம் இருக்கிறவர் தான் உண்மையிலேயே வந்து உடைமை உடையவர். அப்போ உடைமை எனப்படுவது அல்லது சிறப்பிக்கப்படுவதுங்கிறது ஊக்கம். அந்த ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அவர் உடைமை இல்லாதவர். நீ என்னதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், நீ என்னதான் நிறைய வச்சிருந்தாலும், உங்ககிட்ட ஊக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்றார். உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை, இதுதான் முதல் குரல். அப்போ உடைமை எனப்படுவது ஊக்கம் அக்திலார், உடையது உடையரோ. யாருக்கிட்ட ஊக்கம் இருக்குதோ அவர் தான் உடைமை வச்சிருக்கிறார். உடைமை அப்படின்னு சொன்னால் பொசஷன், அந்த பொருள்.
அந்த செல்வம் அந்த அந்த ஒரு பெருமை அந்த கல்வி எதுவெல்லாம் உடைமை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த உடைமை ஊக்கம் இல்லாதவர்கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லைன்றார் வள்ளுவர் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காரு இரண்டாவது குரல் எத்தனாவது அதிகாரம் 60வது அதிகாரம் என்ன அதிகாரம் ஊக்கம் உடைமை குரல் எண் 590ல இருந்து 600 590 டு 91ல இருந்து 600 சரி 591ல இருந்து 600 ரெண்டு உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை கவனிங்க உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை அப்படினு வந்திருக்கு நில்லாது நீங்கி விடும் உள்ளம் உடைமை உடைமை அப்ப ஒரு சொல்லல உடைமை உடைமை என்கிற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தருமாயின் சொற்பொருள் பின்வரும் நிலையனி படிச்சிருக்கமா அணியில படிக்கணும் அப்ப உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கி விடும் என்ன சொல்றாங்க உறுதி வாய்ந்த உள்ளமே உறுதி வாய்ந்த அந்த நெஞ்சுரம் சரியா அந்த உறுதி வாய்ந்த உள்ளமே நிலையான உடைமையா உறுதி வாய்ந்த உடைமை டிட்டர்மினேஷன் சரியா நோ அந்தமாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எதையுமே கன்ஃபியூஸ் இல்லாம திடமான திண்ணியம் அந்தமாக இருக்கிற உறுதியான அந்த உடைமைதான் நிலையான உடைமையா அப்ப பொருள் உடைமை நிலைத்து நில்லாமல் நீங்கி விடும் சொல்றான் பொருள்ன்றது பொருள்ல நான் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு நான் பணக்காரன் அப்படிலாம் சொல்றது வந்து எப்ப வேணாலும் நம்ம விட்டு காணாம போயிடும் எப்ப வேணாலும் நம்ம விட்டு காணாம போயிடும் ஆனா எந்த உடைமை மட்டும் வந்து நம்மகிட்டே இருக்கும் ஊக்கம் சொல்லுங்க ஊக்கம் ஊக்கம் அப்படிங்கிறது தான் உண்மையிலே நிலையான உடைமை அப்படின்னு சொல்றாரு மிச்சம் எந்த உடமையும் நிலையான உடமை அல்ல அது நம்மளை விட்டு நீங்கி போயிடும் சொல்றாரு அதான் சொல்றாரு உள்ளம் உடைமை உள்ளம்னா அந்த இடத்துல உறுதியான நெஞ்சம் என்ன சொல்லுங்க உறுதியான நெஞ்சம் அப்படிங்கறத சொல்றது அப்ப உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கி விடும் முதல் குரலோட சாரம்சம் என்ன எல்லாமே ஊக்கம் தாப்பா ஓரால் சொல்லுமா நீங்க அதாவது ஊக்கமுடையவர்கிட்ட இருக்கிற பொருள் தான் பொருள் ஊக்கம் இல்லாதவர்கிட்ட எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் அது பொருள் கிடையாது உடைமை கிடையாது இரண்டாவது குரலோட சாரம்சம் நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த நெஞ்சுரம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான உடைமை உண்மையான உடைமை அது செல்வம் அனுப்பிச்சுறாரு மிச்சம்லாம் பொருள் பொருள்னு சொல்றதெல்லாம் இல்லாமல் நீங்கி விடும் இல்லாம போயிடும் பொருளுங்கிறது காணாம போயிடும்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊக்கம் தான் அது உண்மையான அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடைமை அப்படி சொல்றாரு மூணு ஆக்கம் இழந்தோம் ஆக்கம் இழந்தேம் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படி சொல்றாரு ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்னு சொல்றாரு இந்த குரலோட அர்த்தம் என்ன சாரம்னா ஊக்கமாகிய பண்பை திண்ணமாக கொண்டவர்கள் ஊக்கம்ங்கிற பண்பு என்ன பண்பு ஊக்கம்ங்கிற பண்பை திண்ணம்னானது உறுதி திண்ணம்னானது உறுதி அப்ப ஊக்கம்ங்கிற பண்பை திண்ணமாக கொண்டவர்கள் பொருள் செல்வத்தை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எந்த செல்வத்தை இழந்தாலும் பொருள் செல்வத்தை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அதான் சொல்ல ஆக்கம் இழந்தேன் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலகை சொல்லியிருப்பாரு அப்ப ஆக்கம் இழந்தேயும் அன்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஊக்கம் இருக்கிறவன்ட்ட எவ்வளவுதான் செல்வம் காணாம போனாலும் அதை எப்ப வேணாலும் சம்பாதிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கும் அதை குறித்து என்ன பண்ண மாட்டான் கவலைப்பட மாட்டான் கவலைப்பட மாட்டான் அப்படிங்கிறது மூன்றாவது குரல் நான்காவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை ஊக்கம் உடைமையில எனக்கு பிடிச்ச குரல் இந்த குரல் அடிக்கடி நான் சொன்னது உண்டு ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா இங்கிட்டு அங்கிட்டு திரும்பிடக்கூடாது இங்கிட்டு அங்கிட்டு போயிடக்கூடாது ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட் பார்க்கவே கூடாது சரியா பின்னோக்கி பார்க்கக்கூடாது ஏர்ல கை வச்சுட்டா ஏர் அப்படிங்கிறதுல கை வச்சுட்டேன்னு வச்சுங்களேன் எப்பவுமே அதை முன்னாடி போயிட்டே இருக்கணும் அதை பின்னோக்கி பார்க்கவே கூடாது பின்னோக்கி பார்க்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அது அசைவிலா அசைவிலான்னா தளர்ச்சி இல்லாது அசைவிலான தளர்ச்சி இல்லாத பின்னோக்கம் இல்லாத நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒத்தி போடுதல் இல்லாம அப்ப தளர்ச்சி இல்லாத ஊக்கம் உடையவனிடம் செல்வம் தானே வழிகேட்டு வந்து சேருமா அசைவிலா ஊக்கம் உடையான் உலைன்னு சொல்றாரு அப்ப தளர்ச்சி இல்லாத ஊக்கம் இருக்கிறவன் இடத்துல செல்வமானது தானே ஓடியாருமா அது தானா ஓடி வரும் அதான் சொல்றது அந்த ஊக்க உடைமை அதிகாரத்துல அழகா சொல்லிருக்க அப்புறம் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை எத்தனையாவது குரல் நான்காவது குரல் எந்த அதிகாரம் ஊக்கம் உடைமை அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் 60வது அதிகாரம் குரல் எண்
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, 594 ஆக்கம் அதிரவனாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை. 5வது குரல், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு. இதெல்லாமே படிச்சிருப்பீங்க, சூப்பரான குரல். இந்த குரல் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 595 சொல்லுங்க, வெள்ளத்தணையது மலர் நீட்டம். இதுதான் ஏபிஜே அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு அடிக்கடி அவர் வந்து சொல்லுவார், எல்லா மேடைகளிலும் சொல்லுவார். வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு. வெள்ளமானது அப்படிங்கிறது வந்து ஒரு வயல்பரப்பில் கூடும் போதோ அல்லது ஒரு நீர்பரப்பில் கூடும் போதோ அங்கே இருக்கக்கூடிய மலரானது முண்டி முளைச்சிக்கிட்டு மேலே 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 மேலேன்னு உயர்ந்து வருதுல, அது மாதிரி ஊக்கம் இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, உயர்ந்து கொண்டே இருப்பான், முன்னேறி கொண்டே இருப்பான். அதான் சொல்றது, வெள்ளத்தணையிறது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தணையிறது மலர்த்தண்டி நீளம். மலர்த்தண்டி நீளம் அந்த நீர்நிலையின் அளவை பொறுத்தது போல, அதுபோல மனிதன் உயர்வு அவர்தம் ஊக்கத்தின் அளவை பொறுத்தது. என்ன அணி போல அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க, வெள்ளத்தணையது மலர் நீட்டம், சரியா, வெள்ளத்தணையிறது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு அப்படிங்கறத ஞாபகம் வச்சனும். போலங்கிறது மறைஞ்சு காணப்பட்டா எடுத்துக்காட்டு நேரடியா வந்துச்சுனா உவமேணி, நேரடியா வந்துச்சுனா உவமேணி, மறைஞ்சு வச்சுனா எடுத்துக்காட்டு உவமேணி அப்படிங்கறத ஞாபகம் வச்சனும். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து அந்த மலர் அப்படிங்கிறது நீண்டு 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 போதோ, நீங்க ஊக்கம் இருக்கிறவன்ட்ட திரும்ப 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 உயர்ந்து கொண்டே இருப்பான், எதை பற்றியும் பின்வாங்க மாட்டான், எதை பத்தி கவலைப்பட மாட்டான், தான் சொத்து இப்படி போயிடுச்சு நினைக்க மாட்டான். சரியா, சொல்லுவாங்க, இஃப் யூ லூஸ் யுவர் ஹெல்த் சம்திங் இஸ் லாஸ்ட், இஃப் யூ லூஸ் யுவர் வெல்த் நத்திங் இஸ் லாஸ்ட், பட் இஃப் யூ கேரக்டர் உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கறத லாஸ் பண்ணா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட், கேரக்டர் லாஸ் பண்ணா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொன்னார், ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பப்பா, மலர் எப்படி கூடிட்டே போகுது, வெள்ளமானது கூட 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 மலர் நீட்டம் எப்படி மலர் நீண்டுகிட்டே போதோ அது மாதிரி உள்ளம் அந்த மாதிரி இருக்கிறத, இது உள்ளம் ஊக்கம் உடமையாக இருக்கிறவன்ட்ட உயர்ந்து கொண்டே போவான்னு சொல்கிறாரு. அடுத்து, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமே நிறுத்து. இதுவும் அவருக்கு பிடிச்ச குரல் சொல்வார். நீங்களா இதை எழுதிக்கணும், ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 596 அடிக்கடி சொல்லியிருக்கோம், 596 உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், அவரையும் சுபிகை, அவரையும் சுபிகை, உள்ளுவதெல்லாம் உயர்வதுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்றதுலே என்ன கஞ்சத்தனம் எந்திரா, ஏழைக்கேத்த எள்ளூருண்ட, ஏன் எள்ளூருண்ட மட்டும்தான் ஏழைகள் சாப்பிடணுமா? ஸோ எண்ணுறதுல என்ன உனக்கு குறைச்சி, எண்ணுவதெல்லாம் உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வு என்றது, உள்ளுவதெல்லாம் நினைக்கிறது, நினைக்கிறதெல்லாம் உயர்வாக இருக்கணும், அவரையும் சுபிகை, அடிக்கிறது யானையாக இருக்கணும், பூனை அடித்தாலும் வெற்றி தான், இது அடிக்கிறதே பூனை இருக்கக்கூடாது, மாஸ்டர் டிகிரி படித்து வச்சுக்கிறது, எம்டெக் படித்து வச்சுக்கிறது, எம்பிஏ படித்து வச்சுக்கிறது கேட்டால் குரூப் 4 தான் சார்னு சொல்கிறது. ஏன்னா அதானே ஒரே ஒரு எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் மட்டும் நாளில் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே ஓடுறது வைக்கிறதுன்னு இஸ் ராங். அடிச்சு பாருங்கள், யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள், குரூப் 1 ட்ரை பண்ணுங்கள், குரூப் 2 ட்ரை பண்ணுங்கள், கிடச்சா குரூப் 4 அட்டன் பண்ணுங்கள், சரியா? ஆனால் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படிங்கிறது எடுத்தவுடனே நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷனுக்கு சிந்திக்காதீங்க. அப்போ தான் சொல்கிறார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்கிறார். எண்ணுவதெல்லாம் உயர்வாக இருக்கணும், எண்ணுவதெல்லாம் உயர்வாக இருக்கணும், அந்த எண்ணம் உடனே நிறைவேறாத போதும் எண்ணுவதை நிறுத்தக்கூடாது. உடனே அந்த எண்ணம் நிறைவேறாத போதும் நம்ம நினச்ச காரியத்தை அடைகிற வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 591வது குரல், 96வது குரல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, சிதைவிடத்து சிதைவிடத்து ஒழ்கார், சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதயம் பிற் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு, ஊன்றும் களிறு அப்படின்றத ஞாபகம் வச்சு. சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதயம் பிற் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. என்ன சார் இந்த குரலோட அர்த்தம்? அதாவது போர்க்களத்தில் களிறு எங்க இருக்கும்? போர்க்களத்தில் பரணின்றது என்ன பாடுறது? 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுறது, 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுறது தான் எனது பரணி. பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. அந்த ஜெயகொண்டார் யாருடைய அவைக்கலையில புலவராக இருந்தார்? முதலாம் குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன். அவருடைய படைத்தளபதி யாரு? கருணாகர தொண்டைமான், கருணாகர. அவங்க ரெண்டு பேரை பத்தி சிறப்பித்து பாடுறது தான் கலிங்கத்து பரணி. கலிங்க மன்னனை எப்படி ஜெயிச்சான், ஒடிசா மன்னனை எப்படி ஜெயிச்சான், 1000 யானைகளை எப்படி எப்படி புறமுதுக ஓடிட்டு ஓட விட்டான், எப்படி வந்து அந்த முளைன்னு சொல்லி பார்த்தீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னது,
மலை குகை என்னங்க மலை குகையில போய் ஒளிஞ்சிட்டாங்களா யானைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாங்களா அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யானை குடுக்குற சவுண்ட நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பீறிட்டு ஓடி ஒளிஞ்சாங்களா புறமுதுகு காட்டி அப்படி சொல்லிருக்காரு கலிங்கத்து பரணி ஏட்டிய ஜெயங்கொண்டார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சீங்க அப்ப இங்க என்ன சொல்றாரு போர்க்களத்தில் அம்புகளால் புதையுண்ட போதும் போர்க்களத்துல அம்புகளால் புதையுண்ட போதும் யானை தளராது யானை தளராது களிர்னா என்ன யானை வேளம்னா என்ன யானை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த நாடு வேளம் உடைத்து சேர நாடு சேர நாடு தான் சோர நாடு சோர்ல இருக்க கூடாது சேர நாடு தான் வேளம் உடைத்து சேர நாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அதான் அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சேர நாடு கொங்கு மண்டலம் அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே படிச்சோம் அந்த கொங்கு மண்டலம் எப்படிலாம் இருக்கும் இந்த தகடூர் அப்படிங்கறதெல்லாம் எப்படிலாம் இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதி எப்படி இருந்துச்சு நீர்நிலை பகுதி எப்படி இருந்துச்சு வாலிய வாலியவே அப்படின்னு வாழ்த்தியிருப்பார் எட்டாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க போர்க்களத்தில் அம்புகளால் புதையுண்ட போதும் யானை தளராது யானை தளருமா தளராது அதுபோல இடையூறுகள் பல வந்தாலும் உள்ளம் உடையவர் மனம் தளரார் போர்க்களத்துல எப்படி யானை வந்து பாத்தீங்கன்னா புதையுண்ட போதும் அது மனம் தளரலையோ அதுபோல ஊக்கம் உடையவர்கள் என்னதான் தோல்வி வந்தாலும் அழிவு வந்தாலும் சோ வாழ்வுடைய இறுதி நிலையில கூட என்ன தளர மாட்டாங்க உள்ளம் தள மனம் தளர மாட்டாங்க மனம் தளர மாட்டார்கள் வீழ்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீழ்ந்தே கிடப்பதற்கால மீண்டும் எழுவதற்காக தோல்விகளை கண்டு தோண்டு விடக்கூடாது இந்த வழுக்கல்கள் நம்மை வளப்படுத்துவதற்காகத்தான் வழுக்கல்கள் நம்மை வளப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு சொல்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வதை காட்டிலும் கற்றுக்கொள்வது சிறந்தது பரவாயில்ல 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 முயற்சியே பண்ணாமல் தோக்கிறது தான் சரி தவறு முயற்சியே பண்ணாமல் தோற்கிறது தான் தவறு குயிஸே அட்டன் பண்ணாமல் இருக்கிறோம் சிறப்பு வகுப்பு அட்டன் பண்ணாமல் இருக்கிறோம் நேரத்துக்கு ஒர்க் பண்ணாமல் இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து எடுத்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படாமல் இருக்கிறோம் அதன் மூலமாக தோல்விங்கிறது வந்து அது மாற்று கருத்தே கிடையாது அது கண்டிப்பாக தோல்வி தான் ஆனால் நிச்சயமாக எஃபர்ட் போட்டு முயற்சி பயிற்சி கிடைக்கிறது அதான் சொன்னேன் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும்னு சொன்னேன் பயிற்சி பாடப்பொருளை முதல்ல சரியாக சேகரித்து வச்சுக்கணும்னு திரும்ப திரும்ப படிக்கணும்னு சொன்னேன் நிறைய டெஸ்ட் அடிக்கணும்னு சொன்னேன் இதுதான் சொல்றாரு போர்க்களத்துல அம்புகளால் புதையுண்ட யானை ஒருபோது மனம் தளராது அதுபோல ஊக்கம் உடையவன்ட்ட ஒருபோது என்ன பண்ண மாட்டான் மனம் தளர மாட்டான் சிதைவிடத்து ஒழ்கார் சிதைவிடத்து ஒழ்கார் உறவோர் புதையம்பெர் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு அடுத்து பாரு உள்ளம் இல்லாதவர் உள்ளம் இல்லாதவர் உள்ளம்னா இந்த இடத்துல ஊக்கம் உடையதான் சரியா அந்த ஊக்கம் இல்லாதவர் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு என்ன செருக்கா வள்ளியம் என்னும் செருக்கு அதை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல என்ன சார் வள்ளியம் சொல்றாரு அப்ப இந்த இடத்துல புரிஞ்சு வச்சுங்க இவ்வுலகத்தில் வாரி வழங்கும் கொடையாளன் கொடையாளர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து அந்த ஏழு பேரை சொல்லுவோம் இல்லையா என்ன சொல்லுவாங்க கடையேழு வள்ளல்கள் என்ன வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவுதான் கொடைத்தன்மை இருக்கு அப்படின்னாலும் கூட இவ்வுலகில் வாரி வழங்கும் கொடையாளன் யான் என்னும் பெருமித பண்பை நான் தான் கொடுத்தேன் நான் தான் அப்படிங்கிற ஒரு செருக்கு செருக்குனா பெருமிதம் செருக்குனா என்னது பெருமிதம் அந்த யான் என்னும் பெருமித பண்பை ஊக்கம் இல்லாதவர் பெறமாட்டார் ஊக்கம் இல்லாதவர் பெறமாட்டார் அப்படின்னு சொல்றார் எதை இவ்வுலகில் வாரி வழங்கும் கொடையாளன் இவ்வுலகில் வாரி வழங்குகிற கொடையாளன் யான் என்னும் பெருமித பண்பை ஊக்கம் இல்லாதவன் பெறமாட்டார் ஊக்கம் இல்லாதவன் பெறமாட்டார் அந்த செருக்கு இருக்காது அவர் பெறமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது குரல் இது அடிக்கடி கேட்கப்பட்ட குரல் இது ஊக்கமுடைமையில ரொம்ப ஸ்பெஷலான குரல் ஊக்கமுடைமையில ரொம்ப புது மூணு தான் புரிவேன் ரொம்ப நல்லது ஆக்கம் அதிர்வுடைய செல்லும் அசைவிலால் ஊக்க முடியாது வெள்ளத்தணைகிறது மலர் நீட்ட மாதிரிதான் உள்ள தணையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமே நீர்த்து அதுக்கப்புறம் முக்கியமான குரல் இந்த பரியது கூறுங்கோட்டதாயினும் இதுதான் முக்கியமான குரல் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறின் யானை வெறும் புலிதா குறின் அடிக்கிறது என்னவாக இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதா சொல்றது பரியது பரியது கூர் கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படிங்கிறது யானை வெறுதும் புலிதா குறின் யானை அது எப்படி அது உடலமைப்பு இருக்கும் பருத்த உடல் என்ன சொல்லுங்க யானை அப்படிங்கிறது பருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் உடையது என்றாலும் ஊக்கமுடைய புலித்தாக்கினால் அஞ்சும் அப்ப ஊக்கம் தாங்க பெருசு நீ பெரிய பூதாகரமா இருக்கு சரியா ரொம்ப பெரியாளா இருக்கிறாரு வலிமைதான் முக்கியம் வலிமைதான் முக்கியம் அதான் ரொம்ப முக்கியமானது யானை பெருசுதான் பயங்கர பெரிய உருவத்துல தான் இருக்கு ஆனால் ஊக்கமுடைய புலிட்டு அது என்ன பண்ணி போயிடும் தோற்று போயிடும் பயந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே வலிமைதான் டிசைட் பண்ணுது வலிமைதான் டிசைட் பண்ணுது ஊக்கம் தான் டிசைட் பண்ணுது நம்மளோட நெஞ்சுரம் தான் டிசைட் பண்ணுது அடைய போறோங்கிறத நமக்கு டிசைட் பண்ணுது ஒன்பதாவது பரியது கூறுங்கோ பரின்னு நினச்சனோம் புலி
சாரி பரி பரினா குதிரை இந்த இடத்துல பரியது கூறு கொட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின்றது பருத்த உடல் என்னதுங்க பருத்த உடல் ஞாபகம் வச்சுங்க கடைசி ஒன் பத்தாவது அந்தமாக இருக்கக்கூடிய குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரமக்கள் ஆதலே வேறு மரமக்கள் ஆதலே வேறு அப்படிங்கிற உரம் ஒருவருக்கு உரம்னா அந்த இடத்துல ஊக்கம் நிறைந்த ஒருவர் அப்போ ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு வலிமை ஊக்கம் மிகு எதுப்பா வலிமை பணமா வலிமை பண வலிமையா இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் வலிமையா வல்லவனுக்கு அதான் எக்ஸாக்ட்லி கரெக்ட் அவன் கத்தியோட வச்சுட்டு போகிறான் ஆனால் வல்லவன் இருக்கிறவன் ஊக்கம் இருக்கிறவன் அடிக்கணும்னு நினைக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் ஸோ ஒன்னொன்னே ஆயுதமாக பயன்படுத்துவான் சரியா ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சு அப்போ ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு வலிமை ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு வலிமை அவ்வலிமை இல்லாதவர் மரம் வெறும் மரம் வலிமை இல்லாதவர் என்னவா மரம் அப்போ வடிவத்தால் ஒத்திருந்தாலும் அவர் மக்கள் ஆகார் மனுஷன் மாதிரி வடிவத்தில் ஒத்துருக்கான் ஆனால் அவன் என்ன இல்லை மனுஷன் இல்லை அவன் யாரு மரம் எந்த மனுஷன் மரம் ஊக்கம் இல்லாத மனுஷன் எந்த மனுஷன் ஊக்கம் இல்லாத மனுஷன்தான் மரம் ஆனால் மனுஷனை போல இருப்பான் ஜெய்சாண்டிக்காக இருப்பான் பார்க்கறதுக்கு பெருசாக இருப்பான் ஆனால் அவங்ககிட்ட ஊக்கம் இருக்காது அவன்கிட்ட வலிமை இருக்காது அவங்ககிட்ட நெஞ்சுரம் இருக்காது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது கவலை கொண்டு இருப்பான் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதுதான் இந்த பத்து குரல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எத்தனாவது அதிகாரம் 60வது அதிகாரம் குரல் எண் 591 600 591 600 என்ன அதிகாரம் ஊக்கமுடைமை அதிகாரம் ஸோ ரொம்ப முடிஞ்சது முக்கியமானது ஸோ 60 முடிச்சேன்ப்பா பார்த்துங்க அவர் கேட்டுங்க ஸோ ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமானது ஸோ நல்லா கவனிச்சுங்க அடுத்து எழுதிக்கலாம் நமக்கு இன்றைக்கு உண்டான ஸ்டாட்டிக் ஜிகே அடுத்த 15 நிமிஷம் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருவோம் ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த கிளாஸஸில் ஸோ சரியாக கிளாஸுக்கு நேரத்துக்கு கட்டணம் பண்ணுங்கள் இந்த 10 குரல் இன்றைக்கி அனுப்பிடுவேன் ஊக்கமுடைமை அதிகாரம் அதோட பிடிஎஃப் அனுப்பிடுவேன் உங்களுக்கு சரியா அதை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு பொறுமையாக பாருங்கள் இதோட அர்த்தம் ப்ளஸ் இதுவும் பார்த்துக்குங்க வச்சுங்க ஸோ அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடத்துகிறதெல்லாம் படிக்கணும் தலைவர்கள் நடத்தியிருக்கிறாங்களா அதை பூரா படிக்கணும் மணிப்பூர் அப்படின்னு நடத்தியிருக்கிறாங்களா அனுப்பியிருக்காங்களா படிக்கணும் சேர்த்து வைக்கக்கூடாது எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதோ அதை மட்டும்தான் நம்ம வந்து அனுப்புகிறோம் சரியா அது திரும்ப திரும்ப நம்ம ரீகால் பண்ணணும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஞாபக சக்தியை வளர்த்துக்கிறங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற முயற்சிக்கு இந்த வருஷம் அநேகர அரசு பதவிக்கு உள்ளே இழுத்துட்டு போகலாம் அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் ஸோ உங்களுடைய அந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் பின்தங்கி போயிடாதீங்க கொஞ்சம் செப்பரேட் பண்ணுங்கள் 60 நாள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் 60 நாளில் 2 முறை ரிவிஷன் பண்ணிடலாம் 60 நாள் 2 முறை ரிவிஷன் திரும்ப சொல்லி 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 6வகுப்பு நம்ம நடத்தி முடிச்சிட்டோமா அது மறுபடியும் ஒரு நாள் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு 3 மணி நேரம் வரி வரியாக வந்து மறுபடியும் ரீகால் பண்ணுவோம் 8வகுப்பு வரி வரியாக ரீகால் பண்ணுவோம் வரலாறு மட்டும் ஒரு நாள் ரீகால் பண்ணுவோம் புவியலை மட்டும் ஒரு நாள் ரீகால் பண்ணுவோம் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுவோம் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்கான்னு பார்ப்போம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுவோம் இப்போ பண்ணுறதுலாம் நம்ம ஹார்ட் ஒர்க் இந்த ஆறு மணி பேட்சுக்கு 10:00 பேட்சுக்கு ஈவினிங் பேட்சுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்க சொல்கிறது கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கே படிக்க சொல்கிறது இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் இந்த ஹார்ட் ஒர்க்கை மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஸ்மார்ட்டாக கிடைக்கும் ஸ்மார்ட் திரும்ப திரும்ப இந்த குவிஸில் ஸ்மார்ட்டாக கிடைக்கும் அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் ஸோ திரும்ப திரும்ப படிக்க திரும்ப திரும்ப ஜெயிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது என்ன இருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே என்ன டாபிக் இருக்காங்க நல்லா கவனிங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் சொல்லுமா தென்றலில் அறிவுக்கு விருந்து கொடுக்குறாங்க விருந்து உண்ண போனோம்னா எப்படி போவோம் சரியா எதுக்கு பிந்து எதுக்கு முந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அறுசுவை உணவு இருந்துச்சுன்னா எப்படி ருசிச்சு சாப்பிடுவோம் எப்படி வந்து அந்த விஷயத்தை அடி அந்த மாதிரி நினைக்கணும் ஓ இன்னைக்கு நம்ம அறிவுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க அறிவுக்கு ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது வாசிமா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாசிங்க நல்லா கவனிங்க அறிவுக்கு விருந்து முதல் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கும் நாடு முதல் முதல்ல சூரியன் உதிக்கும் நாடு எதுதான் ஜப்பான் ஏன்னா கிழக்கில் தானே உதிக்கும் அப்ப சூரியன் எந்த திசையில இருக்கிறாரு ஜப்பான் ஜப்பானோட கேபிட்டல் சிட்டி எது டோக்கியோ ஜப்பானோட கேபிட்டல் சிட்டி எது 100வது பிரதமர் யாரு ஃபுமியோ கிஷிடோ ஃபுமியோட கிஷிடோ ஜப்பானோட பழைய பேர் எது நிப்பான் பழைய பேர் என்ன நிப்பான் அப்படிங்கிறது ஸோ எந்த துறைமுகத்தை ஜப்பான் தாக்குச்சு பியல் ஹார்பர் நினைச்சுங்க பியல் ஹார்பர் ஹிரோஷிமா மீது எப்போது குண்டு வீசி தாக்கப்பட்டுச்சு ஆகஸ்ட் 6, 1945 அடுத்த 3 நாள் கழிச்சு நாகசாகில
லிட்டில் பாய் அப்படிங்கிற குண்டு பயன்படுத்தப்படுச்சா? யுரேனியம் 235. யுரேனியம் 235 செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதுதான் அதை சொல்லுவாங்க ஹிரோஷிமா அப்படிங்கிறது. இந்த அட்டாமைசேஷன், இந்த அட்டாமைசேஷன் எப்படி நடந்துச்சு, அது யார் எந்த மூன்று நாடுகளுடைய கூட்டமைப்பில் நடந்துச்சு, அந்த ஹிரோஷிமா நகசாகி பார்க்கணும். புல் பூண்டு கூட முளைக்கல. ஸோ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபாஷன் அந்த மாதிரி யாரும் மீண்டும் கருத்தரிக்க முடியாது. அதே மாதிரி புண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெடிக்கும், அது ஆறவே ஆறாது. இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பிரச்சனை அந்த ஹிரோஷிமா அட்டாமைசேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆகஸ்ட் 6 ஞாபகம் வச்சுக்கணும், ஆகஸ்ட் 9 ஞாபகம் வச்சுக்கணும், ஹிரோஷிமா ஞாபகம் வச்சுக்கணும், நாகசாகி ஞாபகம் வச்சுக்கணும், ஃபுகுமோ கிஷிடோ ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் உதிக்கும் முதல் நாடு, 5 தகவல் கூடுதலாக சொல்லியிருக்கேன், 5 தகவல் கூடுதலாக சொல்லியிருக்கேன். அதுவும் நாங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ என்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக இருக்குது, அது நிலப்பரப்பில் எப்படி இருக்குது, மக்கள் தொகையில் எப்படி இருக்குது, இப்படிலாம் படிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இன் ஃபியூச்சர் ஃபார் வேரியஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு படித்து வச்சுக்கணும். ரெண்டாவது கேள்வி ஆசிமா, சூரியனை பற்றி கேட்டிருக்காங்க. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நார்வே. நள்ளிரவில் சூரியன் இருக்காடு, அந்த நார்வே அப்படிங்கிறது நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு. அதே மாதிரி வந்து அமைதி, அதிகாலை அமைதி நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குற நாடு இதுதான் நார்வே. நார்வேயோட கேபிட்டல் சிட்டி அது. ஸோ நார்வே அப்படின்னு சொன்னாவே இந்த ஸ்டாக்ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது ஸ்டாக்ஹோம்? ஸ்டாக்ஹோம்ங்கிறது நார்வேக்கு தானா? அது ஸ்வீடன். ஸ்வீடன் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டாக்ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமானது. அப்போ அதிகாலையில் மிக முக்கியமாக நடுவுறவில் சூரியன் உதிக்கும் நாடு இது நார்வே. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நாடு இது நார்வே. நல்லா சொல்லுங்க, நார்வே. அடுத்த கேள்வி போயிடலாம். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கே. 1000 ஏரிகள் கொண்ட நாடு எந்த எந்த ஊரை சொல்லுவாங்க? ஃபின்லாண்டு. சொல்லுங்க, ஃபின்லாண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த ஃபின்லாந்து அப்படிங்கிறது தான் கல்வியில் முதலிடம் வைக்கக்கூடிய இது நாடு. முற்போக்கான கல்வியில் முதலிடம் வைக்கும் நாடு இது ஃபின்லாண்டு. கல்வி முறை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. 1000 ஏரிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து போயிடுவோம். இங்கே பாருங்க, காற்றாலைகள், விண்மில் சொல்கிறோம் இல்லையா, காற்றாலைகள் நாடு ஹோலண்டு. ஹாலண்டு, ஹாலண்ட், HOLLANDE, ஹாலண்டு. இந்த ஹாலண்ட் அப்படிங்கிறது தான் என்ன சார் அப்படின்னா டச்சுக்காரர். சொல்லுங்க, டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் எந்த நாடு தான்? ஹாலண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ காற்றாலைகளின் நாடுனாவே இதுதான் ஹாலண்டு. நம்ம ஊரில் காற்றாலைகள்னா கயத்தாறு எடுத்துக்கலாம், முப்பந்தல் எடுத்துக்கலாம், கயத்தாறு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஆரல்வாய் மொழியும் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? ஆரல்வாய் மொழி எடுத்துக்கலாம். காற்றாலைகள், விண்டுமில்ஸ் அப்படிங்கிறது இது ரெனியூவபிள் எனர்ஜியா சூப்பர் முக்கியமானது. வெள்ளை யானைகளின் தாயகம் கேட்டாவே தாய்லாந்து. தாய்லாந்து தான் வெள்ளை யானைகள் அப்படிங்கறதோட தாயகம். மதர்லேண்ட் ஆஃப் ஒயிட் எலிஃபன்ட் அப்படிங்கிறது எதுப்பா? தாய்லாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தங்க ரதங்களின் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க எது? மியான்மர். சொல்லுங்க, தங்க ரதம் அப்படிங்கறதோட நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மியான்மர். அதே மாதிரி தங்க ராடு எந்த நாட்டிற்கு சின்னமாக இருக்கு அப்படின்னு கேட்டா அமெரிக்கா. தங்க ராடு இருக்கு இல்லையா, அந்த தங்க ராடு யாருக்கு? அமெரிக்காவுக்கு. இப்ப எப்படிப்பா நமக்கு சின்னம் அப்படின்னு சொல்றது அசோக தூண் அப்படின்லாம் சொல்றோம், சொல்றோமா இல்லையா? அது மாதிரி தங்க ராடு யாருக்கு? அமெரிக்கன்ஸ். தங்க ரதம் உள்ள நாடு இது மியான்மர். மியான்மரோட பழைய பேர் என்ன? பர்மா. என்னங்க? பர்மா. அடுத்த கேள்வி, ஐரோப்பாவின் போர்க்களம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன். நீங்க போலீஸ் எக்ஸாம்ஸ்ல, போஸ்ட் ஆபீஸ் எக்ஸாம்ஸ்ல, ஸ்டாட்டிக்கா பேங்க் எக்ஸாம்ல, எஸ்எஸ்சில, ஆர்ஆர்பில, இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்பான். ஜென்ரல் ஜிகேன்னு டிஎன்பிஎஸ்சில இடம்பெறும் ஒரு 10 கேள்விகள். அதுல முக்கியமா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியில இதுவும். இதுதான் இந்த டெக்ஸ்ட் புக்கில் இல்லாமல் இருக்கும். இதைத்தான் அவன் தெரிஞ்சா அடிச்சுப்படுவான், தெரியலன்னா தெரியாமல் போயிடுவான். நம்ம அதையும் நம்ம நுணுக்கணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 15 நிமிஷம். அப்போ நல்லா கவனிச்சுங்க. என்ன கேள்வி? ஐரோப்பாவின் போர்க்களம் அப்படின்னு சொன்னாவே பெல்ஜியம். ஐரோப்பாவின் போர்க்களம் யாரு? பெல்ஜியம் அப்படிங்கிறது. அப்போ ஐரோப்பாவின் நோயாளின்னு சொன்னா துருக்கி. யாரு? துருக்கி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். துருக்கி. அப்போ போர்க்களம் பெல்ஜியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அடுத்த க்வெஸ்சன், ஐரோப்பாவோட கடைசி குழந்தை, தி லாஸ்ட் சைல்ட் ஆஃப் யூரோப் அப்படின்னா எதை அடிப்பீங்க? ரஷ்யா. நினைச்சுங்க, ரஷ்யாவோட அதிபர் யாரு?
விளாடிமிர் புதின் விளாடிமிர் புதின் ரஷ்யாவோட விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட பேர் என்ன மிர் ரஷ்யா வந்து நிலப்பரப்புல எத்தனை இடத்துல இருக்கு முதல் இடத்துல நிலப்பரப்புல முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ரஷ்யா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ரஷ்யாவுக்கு எந்த நாட்டுக்கு பிரச்சனை உக்ரைன் சொல்லுங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஐரோப்பாவின் நோயாளி என்ன சொன்னா துருக்கி துருக்கி கான்ஸ்டான்டினோபிள கைப்பற்றின வருஷம் 1453 துருக்கி கான்ஸ்டான்டினோபிள கைப்பற்றின வருஷம் 1453 இந்த துருக்கி கான்ஸ்டான்டினோபிள கைப்பற்றினதுனால தான் சோ மாற்று வழி கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்லி வேறு வழி கடல் வழி பாதை அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க அந்த அடிப்படையில் கண்டுபிடிச்சது ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாலுமி ஹென்றி அப்படிங்கிறவர் பார்த்தலோமியா டயஸ் அப்படிங்கிறவரை மூவ் பண்ணுவார் அவர் வந்து நன்னம்பிக்கை முனை ஆப்பிரிக்காவோட அந்த தென்கோடி முனை வரைக்கும் வந்துட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் தான் வாஸ்கோடகாமா 1498 வந்து இந்தியாவுக்குள்ளே கேரளாவில் ரீச் ஆவார் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 1502 கேரளாவில் வந்து அவங்க கொச்சின் கண்ணனூர் இந்த பிளேஸில் வந்து வியாபாரத்தை அடித்தளமாக்குவாங்க அதுக்கப்புறம் 1510 அப்படிங்கிறது கோவாவுக்கு மூவ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு போர்ச்சுகீசிய ஆளுநர் வருவார் முதல்ல வரவர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அதுக்கப்புறம் வரவர் தான் அல்போன்சா டி அல்புகக்கு ஸோ நீலக்கடல் கொள்கைனா பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அல்போன்சா டி அல்புகர்க் அப்படிங்கிறவர் தான் ஸோ சதி மற்றும் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறதுக்கு வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னோடியாக இருக்கிறவர் ஸோ இதெல்லாம் வந்து கூடுதல் தகவல்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி இங்கே பாருங்க ரொட்டி நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரொட்டி நாடு யாரு ஸ்காட்லாண்ட் சொல்லுங்க உலகிலேயே ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறதுடைய காவலர்கள் அப்படிங்கிறவங்க தான் உலக ஃபேமஸ் சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்காட்லாண்டு யார்டு அப்படிங்கிற ஸ்காட்டிஷ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க ரொட்டி நாடு நினைக்கப்படுறது எது ஸ்காட்லாண்ட் அடுத்து கங்காருனாவே அங்கே வந்து மனிதர்களை காட்டிலும் கங்காரு தான் அதிகமாக இருக்கும் எந்த நாட்டில் ஆமாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த பைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா காற்று பைகள் சொந்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைங்களை அதில் உள்ள வச்சு பாதுகாத்துக்கிற வச்சுக்கிறோம் இந்த டெலஃபோன் மணிப்போல் அடிப்பு அது சிரிப்பவள் இவளா அந்த பாட்டில் தவிட்டே போமா இந்தியன்ற படம் பார்த்தீங்களா அந்த இந்தியன் அப்படி எந்த நாட்டோட தேசிய விலங்கு ஆஸ்திரேலியா சொல்லுங்க ஆஸ்திரேலியா கங்காறுகள் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா மக்கள் தொகையை காட்டிலும் அங்கே அதிகம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் அடுத்து இங்கே பாருங்க தென் உலக பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்கான் நியூசிலாந்து சொல்லுங்க நியூசிலாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க தென் உலக பிரிட்டன் என்று அழைக்கப்படுவது நியூசிலாந்து ஸோ முக்கியமான நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அடுத்து சொன்னோம் எது கொரியா சவுத் கொரியா ஸோ அதிகாலை அமைதி நாடு கொரியா கொரியாவோட அதிபர் யார் சவுத் கொரியா அதிபர் யார் மூன் ஜே இன் சொல்லுங்க மூன் ஜே இன் வடகொரியா அதிபர் யார் கிம் ஜோங் உன் அப்படிங்கிறது வடகொரியா தென்கொரியா மூன் ஜே இன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அதிகாலை அமைதி நாடு என்ன இருப்பீங்க கொரியா சார் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க உலகின் சர்க்கரை கிண்ணம்னா யார் அடிக்கணும் கியூபா த சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாவே கியூபா பிரேசிலும் இதில் எடுத்துக்கலாம் ஸோ கியூபா பிரேசில் அப்படிங்கிறது சக்கரை கிண்ணம் இந்தியாவின் சக்கரை கிண்ணம் அப்படின்னு கேட்டாவே கான்பூர் இந்தியாவின் சக்கரை கிண்ணம் கான்பூர் தமிழகத்தின் சக்கரை கிண்ணம் அப்படின்னு கேட்டாவே நெல்லிக்குப்பம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெல்லிக்குப்பம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது சர்க்கரை ஆலைகள் மிகுந்து காணப்படக்கூடியது இந்த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் இது வரும் பிரைமரி செக்டரில் தான் வரும் பிரைமரி செக்டார் சர்க்கரை ஆலைகள் சுக்ரோஸ் அப்படின்னு சொன்னாவே குளுக்கோஸும் சேர்ந்தால் மால்டோஸா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தால் தான் சுக்ரோஸா சரியா அதே மாதிரி குளுக்கோஸும் கலக்டோஸும் சேர்ந்தால் தான் லாக்டோஸா இதெல்லாம் டைசாக்கரேட்ஸ்னு சொல்லுமா இரட்டை சர்க்கரையா என்ன சர்க்கரை கரும்பு சர்க்கரையில் யார் அதிகமாக இருக்கா சுக்ரோஸ் இப்போ சுக்ரோஸ்னால் யார் யாரும் சேர்ந்தது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இன் ஃபியூச்சர் ஐ வில் நாட் ஆஸ்க் யூ ஐ வோன்ட் ஆஸ்க் யூ ஸோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் குயிஸ் ஆர் ஸ்பெஷல் கிளாஸ் ஸோ ஐ எம் நாட் பாதர் அபவுட் யூ சரியா யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யார் நம்முடைய ஏன்னா எனக்கு தெரியும் நான் இது பை எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அநேக எக்ஸாம்ஸ் தோல்வி அடைஞ்சவன் வெற்றி அடைஞ்சவன் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கினேன் அந்த என்ன சொல்கிறது விட்டீரன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸு இந்த விட்டீரன் அப்படின்ற ஆங்கில வார்த்தை சொல்லுவாங்க இந்த விட்டீரன் ஆஃப் வேலீஸ் அப்படியோட படிச்சிருப்பீங்க டு த லேண்ட் ஆஃப் தி ஸ்னோ அப்படிங்கிற பாடலில் பாடத்தில் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த ஏன்னா இந்த நேற்றுக்கு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கேன் காமர்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துருக்கேன் தமிழ் டிஆர்பி பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு இருந்தோம் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இந்த ஆர்கிடெக்ட் பார்த்துட்ருக்கோம் டிஇடி கொஸ்டின் பார்க்குறோம் இந்த சிஇசிஆர்ஐ சிக்ரி கொஸ்டின் பார்க்குறோம் ஆர்ஆர்பி பார்க்குறோம் போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்குறோம் போலீஸ் பார்க்குறோம் ஸோ வெர்சட்டைலாக கொஸ்டின் பார்க்குறோம் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் எது நம்மளை ஜெயிக்க வைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் சரியான முயற்சி பண்ணணும் எது சரியான பயிற்சி பண்ணணும்
அந்த வேகன் நான் வேகனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களை இழுத்துட்டு போகணும் சரக்கு வண்டியாக உங்களை இழுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வரமாட்டேன் நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒருபோதும். ஸோ நீங்கள் இந்த அகாடமியில் படித்து நான் ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், உங்கள் மனச்சாட்சிக்கு விரோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? எலும்பில்லாத உயிர்களை வெயில் சுடுவது போல அழும்பு, அது அன்பில்லாதவர்களை அறக்கடவுள் அர்த்தம். என் மனச்சாட்சிக்கு உண்மையாக உழைக்கிறேன். சரியா? என் மனச்சாட்சிக்கு உண்மையாக ஸ்டார்ட் கரெக்டாக 9:30 சொன்னேன், 9:20 அனுப்பியாச்சு. அந்த 9:20 கூட 10 நீங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றக்காக இது நம்ம செந்தமிழ் செல்வி அழகாக கேட்டுட்டு இருந்தாங்க. 10 சூப்பராக கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நேரத்தை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும். சரியா? நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். ஸோ வேகமாக அடிக்கணும். அடிங்க, அடுத்து சொல்லுங்கப்பா. நீங்கள் பாருங்கள், கிராம்பு கிராம்பு அப்படின்னு சொல்லா தெரியும். கிராம்பு தீவுனாவே எந்த நாடா? என்ன சொல்லுங்க? சான்சியாவா? சரி, சான்சியாட்டா? ஸோ சான்சியார் கிராம்பு தீவுனா என்னது? சான்சியார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜான்சியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான. அடுத்து நம்ம படிச்சிருக்கோம், அடிக்கடி சொல்லியிருக்கோம், நைல் நதியோட நன்கொடை எது? ஈஜிப்ட். உலகிலேயே நீளமான நதி எது? நைல் நதி. நைல் நதியோட நீளம் என்ன? 66.95 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எகிப்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நைல் நதி ஞாபகம் வச்சுக்கணும். 66.95 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஆப்பிரிக்காவோட மிக முக்கியமான நன்கொடை அப்படின்னு வச்சுக்கலாம், எகிப்தோட நன்கொடை அப்படின்னு கூட வச்சுங்க. அடுத்து முத்து தீவு அப்படின்னு சொல்கிறான். இந்த பியல் அந்தமாக இருக்கக்கூடிய ஐலாண்ட் முத்து தீவு எதுவா? பக்ரைன். சொல்லுங்க, முத்து தீவு எது? பக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மரகத தீவு எதை சொல்கிறான்? அயர்லாந்து. மரகத தீவு எது? அயர்லாந்து. அயர்லாந்து பெண்மணி யாருன்னு சொன்னான்? அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார் எந்த இதில் எப்போ இணைஞ்சாங்க? 1893 தலைவராக பொறுப்பேற்றாங்க. யார் இறந்ததுக்கப்புறம்? ஆள்காட் அம்மையார் இருந்த பிறகு. ஆள்காட் அம்மையார் எந்த ஊர்? பிளவர்ஸ்கி. இறந்ததுக்கப்புறம் ஆள்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிளவர்ஸ்கி வந்து ரஷ்யா. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் இணைஞ்சாங்க. எப்போ இந்தியா வந்தாங்கன்னு சொன்னோம்? 1893. அவங்க எப்போ ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆரம்பித்தாங்க? 19 16. எப்போ ஐஎன்சியில் இடம்பெற்றாங்க? 19 17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவங்க நடத்தி வந்த இரு பத்திரிகைகள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், சும்மா ட்ரை பண்ணுங்கள். இல்லை எல்லோரும் கூட்டத்தோடு சொல்கிறது ஈஸி தான். சொல்லுங்கப்பா. காமன்வெல் ஒன்று ஆரம்பித்தாங்களா? அதுக்கப்புறம் நீ உண்டியா ஆரம்பித்தாங்களா? தயவுசெய்து படிங்க, எல்லாம் படிங்க, கேள்விப்பட்டுருங்க. நடத்தலைன்னா சொல்லிடுங்க, சார் நடத்தலை சார், எங்களுக்கு இன்னும் நடத்தலை சார், நடத்தாத நான் கேட்க மாட்டேன், கேட்கக்கூடாது, இஸ் ராங். அப்போ காமன் அந்த வீல் ஞாபகம் வச்சுக்கணும், நியூ இண்டியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவங்க மதன் மோகன் மாளவியாவோட சேர்ந்து என்ன ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம்? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். சொல்லுங்க, மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிறவருக்கு வந்து பாரத ரத்ன விருது கொடுத்துருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. லேட்டஸ்ட் வாங்கினவர் அவரும் ஒருத்தர். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். பாசிங்கப்பா. புனித பூமின்னாவே எதை எடுப்பீங்க? பாலஸ்தீனம். சொல்லுங்கள். ஆமாம், ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். யூதர்களுக்கும் இந்தமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இப்போ நேரத்தில் இல்லை, ரத்த நிலம்னு கூட சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்திலேருந்து கிறிஸ்து பிறப்பு அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியிலேருந்தே பண்ணுவாங்க. பெலிஸ்தீர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், தாவீது பார்த்துருக்கோங்க இல்லையா? ஸோ அப்போ உள்ள காலங்களிலேருந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பாலஸ்தீனம் இஸ்ரேல் அப்படிங்கிறது பிரச்சனை. ஓகே, அடுத்து இடி அண்டு மின்னல் தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ பூட்டான். இடி இடிக்கும் நடனமே பூட்டான். இடி இடிக்கும் நடனம் என்னது? பூட்டான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. புயல் அடிக்கும் நகரம்னா சிகாகோ. புயல் அடிக்கும் நகரம் சிகாகோ. அரண்மனை நகரம் கல்கட்டா. அரண்மனை நகரம் கல்கட்டா. தோட்ட நகரம் பெங்களூரு. தோட்ட நகரம் பெங்களூர். பெங்களூரு. ஆசியாவின் டெட்ராய்ட் சென்னை. மாங்கனி நகரம் குட்டி ஜப்பான். பூட்டு நகரம் நெசவு நகரம் கரூர். நெசவுனா கரூர். சொல்லுங்கப்பா. உலகின் காஃபியோட கோப்பைன்னு சொல்றான். பிரேசில் தான். யாருப்பா? பிரேசில். உலகம்னு சொன்னா பிரேசில், இந்தியான்னு சொன்னா கர்நாடகா, தமிழ்நாடுன்னு கேட்டா பழனிமலை. தமிழ்நாடுன்னு கேட்டா பழனிமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. காஃபி யாரு? பிரேசில். இந்தியா கர்நாடகா. இந்தியாவில் கர்நாடகா. தமிழ்நாடு காஃபியில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருள் காஃபின். என்னங்க காஃபின்? காஃபின் அப்படின்னு சொன்னாவே அது லிட்டரரி மீனிங் இங்கிலீஷில் சவப்பெட்டி. என்னங்க சவப்பெட்டி? காஃபின் அப்படின்னா சவப்பெட்டி.
இந்த பார்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க, சவத்துணி. பார்ச்மெண்ட்னா சவத்துணி. காஃபின்னா என்னப்பா? சவப்பெட்டி. நிக்கோடின் எதில் இருக்கு? புகையில இருக்கு. சிகரெட்லாம் சொல்லக்கூடாது, புகையில. எதில் இருக்கு? புகையில இருக்கு. புகையிலை ஒழிப்பு தினம் எப்ப? May 31. May 31st. January 30. மேட்ரியஸ் டே, தியாகிகள் தினம். December 10. மனித உரிமைகள் தினம். September 8. April 7. வேர்ல்டு ஹெல்த் டே. June 5. சுற்றுச்சூழல் தினம். என்னங்க? சுற்றுச்சூழல் தினம். January 24. 25. உடனே ஓட்டர்ஸ் டே, அதுக்கு அதுக்கு ஒரு ஆதரவாளர்கள். சரிங்களா? கேர்ள் சைல்ட், தேசிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் கூட கிடையாது, பெண் குழந்தைகள் தினம். ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? சிரமம் முக்கியமானது. சொல்லுங்கப்பா. இங்கே பாருங்க, கீழே நாடுகள் அப்படிங்கிறதோட முத்து எதை அடிப்பீங்க? சிங்கப்பூர். கீழே நாடுகளின் முத்து சிங்கப்பூர் அப்படிங்கிறது. சரி, இங்கே பாருங்க, தமிழகத்தில் இதுவரை என்னென்ன புயல்கள் எந்தெந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் எந்தெந்த புயல்கள் அப்படிங்கிறது, புயல்கள் பேர் வைக்கிறதே 2000ல் தான் ஆரம்பித்தாங்க. புயல்கள் பேர் வைக்கிறதுக்குன்னே ஒரு நாடுகளோட கூட்டமைப்பு இருக்குது, சரியா? அவங்க ரெஃபர் பண்ணுற பேர் தான் வைப்பாங்க. அப்போ தமிழகத்தை தாக்கிய புயல்கள், இந்தியான்னு போனால் நிறையா இருக்கும், அதில் தமிழகத்தை தாக்கிய புயல்கள் ஃபஸ்ட்டு நிஷாவா? நிஷா எந்த வருஷம் பாருங்கள். 2008 நவம்பர் 26, நவம்பர் 26 என்ன தினம் என்ன அனுசரிக்கப்படுகிறது? கான்ஸ்டிடியூஷன் டே. நவம்பர் 26 என்ன டே? கான்ஸ்டிடியூஷன் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் 26 என்ன தினம்? அப்போ 2008 அப்படிங்கிறது வந்து என்ன புயல்? நிஷா புயல். நல்லா போயிருங்க, நிஷா புயல். எந்த 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 மாநிலத்தை தாக்குச்சு? தமிழகத்தை. தமிழகத்தை தாக்கிய புயல்கள் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க? நிஷா. நிஷா எந்த வருஷம்? 2008. 2. ஜல் புயல் அப்படின்னு சொல்ல, ஜல்சக்தி எதோட தொடர்புடையது? நீர்வளம். ஜல்சக்தியோட அமைச்சர் யாரு? ராஜேந்திர சிங் ஜகாவத். கஜேந்திர சிங் ஜகாவத். ஜல் திட்டம். அப்ப ஜல் அப்படிங்கிற புயல் எந்த வருஷம்? நவம்பர் 1, 2010. நவம்பர் 1, 2010 அப்படிங்கிறது ஜல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 3. தானே புயல். என்னங்க? தானே புயல் வருஷம் நவம்பர் 25, 2011 ஞாபகம் வச்சுங்க. நவம்பர் 25, 2011. முதல்ல நிஷாவா, ரெண்டாவது வந்து ஜல்லா, மூணாவது தானே அப்படிங்கிறது. 4. நீலம் புயல். என்ன புயல்? நீலம் புயல். நீலம் புயல் எந்த வருஷம்? பாருங்க, 2012 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 31 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அக்டோபர் 31, 2012. என்ன புயல் பா? நீலம் புயல். நல்லா சொல்லுங்க, நீலம் புயல். அடுத்து வார்தா. ஸோ வார்தா புயல் எந்த வருஷம்? 2016, டிசம்பர் 12. 2016, டிசம்பர் 12. என்ன புயல் பா? வார்தா புயல். என்ன புயல்? வார்தா புயல். அடுத்து ஓகி. அப்போ ஓகி புயல் அப்படிங்கிறது ஞாபகம், ஓகினாவே யாரோட கண்ணுன்னு பார்த்தோம்? பறவையோட கண். ஆமாம், பங்களாதேஷ் வச்சான். ஓகி அப்படிங்கிறது பறவையோட கண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கன்னியாகுமரி அதிகமாக தாக்குனது ஓகி புயல் தான், பங்களாதேஷ்காரன் தான் அதுக்கு பேர் வச்சான். எந்த வருஷம்? 2017, நவம்பர் 30. 2017, நவம்பர் 30. புயல்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், அதுவும் தமிழகத்தில், இந்தியாவில், உலகத்தில் இருக்கக்கூடிய வல்கனஸ் என்ன மாதிரி ஏற்படுது, சைக்ளோன்ஸ் என்ன ஏற்படுது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்டுரும். அடுத்து கஜா. கஜா எந்த வருஷம்ப்பா? 2018 நவம்பர். இந்த கஜா புயல் அப்படிங்கிறது அப்போலாம் அகாடமியில் சேர்ந்து படித்தவங்க யார் கைதுக்கும் இருந்தா? ஏன்னா நம்ம இங்கேருந்து கொடுத்தீங்க, நிறையா கொடுத்தீங்க கான்ட்ரிபியூஷன். 6 மாவட்டங்களில் கொண்டு போய் கொடுத்தோம் 2018. யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், திங்க்ஸோ. இங்கே இல்லையா யாரும் 2018 அப்படி யாரும் இருந்தீங்களா? நம்மகிட்ட படித்தவங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? இல்லை, யாருமே இல்லை. ஸோ நம்ம அகாடமியிலேருந்து கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் அந்த மாதிரி கூட 6 மாவட்டங்களில் அதுவும் கஜா புயல் ஏற்பட்ட அடுத்த நாளே போனோம் நாகப்பட்டினத்துக்கு, சரியா? ஒரு 6 மாவட்டத்தில் போய் கொடுக்கும் போல கஜா புயல் நாகப்பட்டினம் போகும்போது வைக்கும்போது கரண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட ஃபியூல் வேறு தீரப்போயிருச்சு. அடுத்து வந்து புயல் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் போகும்போது ஒருத்தர்லாம் வயசானவர், அந்த வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் வந்து 12-11 மணிக்கெலாம் கை நீட்டி நிற்கிறார். ஒரு அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கையில் குழந்தையோட நிவாரணம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வழியில், பணக்காரம் பூரா, வீட்டில் கரண்ட் இல்லை, கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதமாக வீட்டில் கரண்ட் இல்லை. சமையல்லாம் ஒரு பொது இடத்துல தான் நடக்கும், சரியா? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கடலோர மாவட்டங்களில் குடிக்கிற தண்ணி இல்லை, பெட்ரோல் பல்க் இல்லை, கரண்ட் இல்லை, மரங்கள் பூரா சாஞ்சி கிடக்குது, அவ்வளோ பிரச்சனை. பாவம், கஷ்டப்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இயற்கை சீற்றங்கள் அதான் சொல்கிறது, அறம் சார்ந்து இருக்கணும், அன்பு சார்ந்து இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும், அன்பு சார்ந்து இருக்கணும், நிச்சயமாக. ஸோ ஏழை எளியோருக்கு உதவுதல் அப்படிங்கிறது தான்
அன்பு அப்படிங்கிறது வந்து சுற்றத்தார யார்கிட்டையும் வெறுப்பு இல்லாமல் வாழ்றது. பண்பு எனப்படுவது யாதெனின், இல் வாழ்க்கை என்பது யாதெனின். படித்தோமா? அதெல்லாம் படித்தோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைம் வந்து 10:20, கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஸோ உங்களை முதல் நாள் அப்படிங்கிறதுனால, ஆனால் ஆக்சுவலாக இதை வந்து 10:10 முடிச்சிருந்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நேரம் அப்படிங்கிறது சரியாகலாம் பண்ணிட முடியாது. என்ன அப்படி பார்த்தா அப்படியே வாசிக்கணும். ஜப்பானை பற்றிலாம் அந்த 10 தவள் பேசக்கூடாது, அப்படியே வாசித்தா 10-15 நிமிஷத்தில் முடிக்கலாம். ஆனால் ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத நான் எவ்வளோ பேசியிருப்பேன் பாருங்கள். வறுவர் சொல்கிறத விட நான் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருப்பேன் அந்த இடத்துல. தமிழ் இங்கிலீஷ்னு உங்களை புரிய வைக்கணும்ல, அந்த 10 குரலை புரிய. இதை கூட நீங்கள் திரும்ப கேட்டாவே போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி இதை போய் நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து உங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஞாபக சக்தியில் இருக்கும் இந்த கிளாஸஸ் வந்து. அதுலேருந்தே உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதணும். என்ன கேட்டால் போலீஸ் எக்ஸாமில் இந்த 1.5 மணி நேரம் கிளாஸை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாவே போதும். மற்றபடி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம், தமிழ் வச்சுருக்கோம்ல, அதை கேட்டாவே அடிச்சு விடலாம். ஸோ நல்லா படிங்க, எழுதி வச்சுங்க. தினமணி பேப்பரில் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ரஜா புயலோட அவ்வளோதானம்மா? ஓ, நிவர்னு ஒரு புயல் இருக்குது, சாரி, நிவர் புயல் எந்த வருஷம்? 2020. நிவர் புயல் அப்படிங்கிறது 2020. அப்போ எத்தனை புயல்கள் தமிழகத்தில் தாக்கி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்? 8 புயல்கள். நல்லா சொல்லுங்க, 8 புயல்கள். சாலைகளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 8 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. மண்ணை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 8 வகையாக பிரிக்கிறாங்க. வேற்றுமை எத்தனை? 8 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. வேற்றுமை எத்தனை? 8 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இன்னைக்கு உண்டான தினமணி பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொடுத்துருக்குறான், கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு போயிடுவோம். முதல் பக்க செய்தி, பிப்ரவரி 16, சென்னை புத்தக கண்காட்சி இன்று தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18,000 மழலை பள்ளிகள் திறந்துங்க இருக்காங்க, நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் திறந்துட்டாங்க. இன்னையிலிருந்து முழு நேர ஊரடங்கு அப்படிங்கிறது, இந்த ஊரடங்கு என்ற விஷயத்தெல்லாம் தளர்வு முற்றிலுமாக தவறுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சென்னை புத்தக கண்காட்சி, இது நமக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து கால்நடை தீவன ஊழல் வழக்கில் லாலு குற்றவாளி, சிபிஐ நீதிமன்றம் அறிவிப்பு. எழுதி வச்சுங்க, சிபிஐ நீதிமன்றம். ஸோ லாலு பிரசாத் யாதவ் எந்த கட்சின்னு சொன்னோம்? ராஷ்ட்ரிய ஜனதாதள். சொல்லுங்க, ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தெலுங்கு ராஷ்ட்ரிய சமிதி பார்ட்டி எந்த ஊரில்? தெலுங்கானால. யாரு? சந்திரசேகர ராவ். நல்லா சொல்லுங்க, சந்திரசேகர ராவ். ஓகே, சிபிஐயோட எக்ஸ்பென்ஷன் என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ எந்த ஆண்டு உருவாச்சு? 1963. அப்போ சிபிஐங்கிறது வந்து 1963. சிபிசி 1964 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 1964. இது எல்லாமே யாருடைய பரிந்துரை அடிப்படையில் வந்துச்சு? சந்தான கமிட்டி. எந்த வருஷம்? 1962-64. சந்தான கமிட்டி. ஃபினான்ஸ் கமிஷன் எத்தனாவது கமிட்டி? ரெண்டாவது கமிட்டி. வாயத்தரன் சொல்லுங்க, ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ தானே நம்ம படித்தோம். முதல் ஃபினான்ஸ் கமிஷன் கே சி யோகியா, 2 வந்து சந்தானமா, 3 சாந்தாவா, 4 மகாவீர்த்தி ஆகியா, ராஜா மன்னர், 5 தான் மகாவீர்த்தி ஆகி, 10 கே சி பந்த், 11 குஷ்ரு, 12 ரங்கராஜன், 13 விஜய் கேழ்கர், 14 தான் ஒய்வி ரெட்டி, 15 தான் யாரு? நந்தகிஷோர் சிங். 15 யாரு? நந்தகிஷோர் சிங் அப்படிங்கிற கால்நடை வழக்கில் யார் குற்றவாளி? லாலு பிரசாத் யாதவ். எந்த மாநிலம்? பீகார். பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். சொல்லுங்க, நிதிஷ்குமார். பீகாரோட கேபிட்டல் சிட்டி பாட்னா. பாட்னாவோட பழைய பேரு? பாடலிபுத்திரம். யாரோட தலைநகர்? குப்தர்களுடைய முதல் தலைநகர். இரண்டாம் தலைநகர் உஜ்ஜயினி. இதிலே 10 விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கு தான் உங்களை நீங்க போய் மறுபடியும் கேட்க சொல்றது. இல்லைன்னா நீ ஒண்ணுதான் எழுதி வச்சிருப்பீங்க, லாலு பிரசாத் மட்டும் எழுதி வச்சிருப்பீங்க, கண்டிப்பா அப்படிதான் எழுதி வச்சிருப்பீங்க. ஆனா நம்ம திரும்ப திரும்ப சொன்னது ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸி. சரி, நான் கேட்குறேன், கேட்குறவங்க மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கௌசல், இது கல்பனா சொல்லுமா? எஸ் கல்பனாவா? கே கல்பனா சொல்லுமா? கே கல்பனா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீன நாட்டோட செயலிகள், இத்தனை செயலிகள் அப்படிங்கிறத வந்து இப்போ பண்ணாங்க. அது எந்த விதியின்படி? தகவல் தொழில்நுட்ப சட்டம் எந்த விதியின்படி? எக்ஸாக்ட்லி கரெக்ட். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நல்லா கிளாப் பண்ணுங்கள். நிச்சயமாக இதை வேறு ஆள்கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது, நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. நேற்றுக்கு அனுப்பின ஒரே ஒரு முக்கியமாக ஸ்பெசிஃபிக் பண்ணி அனுப்பினேன் நான், அது ஏன்னா எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறதுனால நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி அனுப்பினேன். சரியா, ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் பார்த்தீங்களா? ஏர்லி மார்னிங் மோட்டிவேஷன் 5 மணிக்கே பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? தம்பி 5 மணிக்கே பார்த்துட்டியா? நான் 4:30 நான் அனுப்பிட்டேன். இல்லை 5 மணிக்கு நீ பார்த்துட்டியா? 5:30 பார்த்தியா? பரவாயில்ல. ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அரசு பணி முடிவு பண்ணுங்கள். அந்த 100 நாளில்
அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அரசு பண்ணி அதுக்கு அஞ்சு மணிக்கு வந்து படம் பார்த்துக்கிட்டு நோ எதை அது அஞ்சு மணிக்கு எதுனா ஆக்கப்பூர்வமான செயலில் செய்கிறதுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கின்றேன் சொல்லுவாங்க மூணு மணிக்கு எந்திரிச்சா முனிவன் நாலு மணிக்கு எந்திரிச்சா ஞானி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா அறிஞன் ஆறு மணிக்கு எந்திரிச்சா மனுஷன் ஆறு மணிக்கு எந்திரிச்சா மனுஷன் ஏழு மணிக்கு எந்திரிச்சா எருமை ஏழு மணிக்கு எந்திரிச்சா என்னது எருமை எருமைக்கு அப்போவே எருமை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம்லாம் சொல்ல தேவையில்லை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா அறிஞன் அட்லீஸ்ட் சரியா மூணு மணிக்கு எந்திரிச்சு முனிவனாக வேண்டாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு ஞானியாக வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு அறிஞர் பெருமக்களாக உருவாகி ஒரு அரசு வேலையை பெறுவதற்கு அஞ்சு மணிக்கு எந்திரிங்க அஞ்சு மணிக்கு எந்திரிங்க நைட்டு பூரா படித்தா ஒன்றும் ஏறாது ஒன்றும் ஏறாது உடல் வந்து சோர்வடையும் படிக்கிற மாதிரி தெரியும் மனசில் ஏறாது சரியா ஆனால் அதிகாலையில் நல்ல ரெஸ்ட் விட்டு பாடிக்கு ரெஸ்ட் விட்டுட்டு உங்கள் மென்டலுக்கு ரெஸ்ட் விட்டுட்டு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு படித்து பாருங்கள் அதுவும் ரொம்ப கடினமான பாடத்தை படித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் யார் ஒருவர் அதிகமாக ரிவைஸ் பண்ணுறாரோ அவர் தாங்க ஜெயிப்பார் சும்மா படிச்சுட்டே இருக்கணும் நடத்திகிட்டே இருக்கக்கூடாது நான் கூட நடத்திகிட்டே இருக்கக்கூடாது ஒரு சிலராக நான் சொன்ன மாதிரி நீங்களாம் தனியாக போய் ஓடி போய் உட்காந்துட்டு டெஸ்ட்டு பேட்ச் அடிச்சுட்டே இருக்கணும் மறுபடி மறுபடி உட்காந்துட்டு பழசு கேட்கக்கூடாது புதுசாக கேட்குறது தான் படிக்கணும் புதுசாக கேட்குறது தான் படிக்கணும் இல்லைங்க நான் படிச்சிட்டேன் எனக்கு நீங்கள் நடத்துகிற ஊரை எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க தயவு செய்து போய் உட்காந்துவேன் அடுத்தடுத்து கொஸ்டின் பேப்பர் அடிச்சுட்டு நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் அடிக்கிறீங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி கொஸ்டின் பேப்பர் அதிகமாக பார்க்கணும் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் நிறையா ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் அதை ரீச் பண்ணணும் நீங்கள் நூறு நாளில் ஒரு நாளைக்கு நூறு கொஸ்டினாக பத்தாயிரம் தானேப்பா சொல்லுமா ஒரு நாளைக்கு நூறு கொஸ்டின் அத்தனை தாராளம் அடிக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு கொஸ்டின் பத்தாயிரம் கொஸ்டின் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 80% மார்க் எடுக்கலாம் பத்தாயிரம் கொஸ்டின் வரி வரியாக திரும்ப திரும்ப படிக்கணும் நம்ம அதை நேற்று படித்தது இன்றைக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கி படித்தது நாளைக்கு ஞாபகம் இல்லை டெலகிராமில் அனுப்புறத பார்க்குறதில்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புறதில் பார்க்குறதில்ல கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண பார்க்குறதில்ல போர்டில் அதோட தூங்கிக்கிட்டு இருக்கும் போர்டில் எழுதி போட்டிருக்கோம் அந்த பொண்ணு மெனக்கட்டு உட்காந்து விறுவிறுவிறுவிறுன்னு எழுதி போடுறது வைக்குது சரியா ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் ஆறு மணிக்கெலாம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கப்பா கலங்கத்தில் வந்துடுறாங்கப்பா ஆறு மணிக்கெலாம் நம்ம எந்திரிக்கிறதே ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிங்க ஓடுங்க படிங்க திரும்ப திரும்ப படிங்க நல்லா படிச்சுடுங்க ஸோ அடுத்த நிகழ்வு என்ன சார் அப்படின்னு சொன்னால் ஸோ ரொம்ப முக்கியமானது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது எழுதி வச்சுங்க தஞ்சாவூர் மாணவி சிபிஐ வழக்கு பதிவு செய்தது தான் சரி நாட்டோட ஏற்றுமதி 3,450 கோடி டாலராக மதிப்பு அதிகரிப்பான் 3,450 கோடி டாலராக அதிகரிப்பு நாட்டோட ஏற்றுமதி 3,450 கோடி டாலராக அறிவிப்பு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா இதுவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு எத்தனை தலைப்புகள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு புத்திசாலி ஒரு வெற்றியாளர் இந்த தலைப்பு இன்றைக்கி ரெண்டு தலைப்பு எழுதி போட்டிருக்காங்க இந்த ரெண்டு தலைப்பை சேர்த்து இதுவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் எத்தனை தலைப்பு ரீச் ஆகிருக்கு அப்படின்னா தலைப்பு போட்டு எழுதுங்கன்னு சொன்னேன் 1, 2, 3, 4, 5 17 டாபிக் இருக்கான் எத்தனை டாபிக் இருக்குது 17 டாபிக் இருக்குது அந்த 17 டாப்பிக்காகவே ரெண்டாக உடச்சி ரெண்டு டெஸ்ட் எழுதுனா தான் அது என்னென்னு தெரியும் இல்லைன்னா அப்படியே கடவாய் போயிடும் அவங்க பேப்பரில் மட்டும்தான் இருக்கும் அவங்க நோட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் வராது சரியா திரும்ப 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 அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் புத்திசாலித்தனம் எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு தெரியாதுங்கிற நிலை வேணும் இது என்னடா அது எப்போ பார்த்தாலும் இதே பண்ணுறாங்கன்ற மாதிரி சலிப்பு தட்டணும் அப்படி படிக்கணும் சலிப்பு தட்டணும் சலிப்பு தட்டினா தான் ஜெயிக்க முடியும் சிரிக்கிறியா உன்னை கொல்ல போகிறேன் இரவு வச்சுக்கிறேன் நீங்கள் தானே மத்தியானம் சொன்னீங்க 10:10 பாண்டியர்களாம் மத்தியானம் சொன்னேன் சாயங்காலம் சொன்னேன் நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதை இன்னொருத்தன் மேலே போடுறது நான் சொல்கிறேன் 10:10 புறநானூறுனா சேரர்கள் தான் சொல்லி இங்கே பாரு இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க சரியா ஒரு சில விஷயங்களை பொதுத்தளம் அந்த மாதிரி இருக்கும்போது கவனிக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் பேசுங்க சொல்லுங்கள் என்ன நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அதை கொஞ்சம் இங்கிலீஷில் அனுப்புங்க சார் அதை என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாமே என் ஃபோன் நம்பர் தெரியாதா எனக்கு மெசேஜ் தெரியாதா தனிப்பட்ட முறையில் பேசலாம் வைக்கலாம் என்னப்பா அதெல்லாம் அடிஷ்னல் இது ஏதோ நம்ம குறை சொல்கிற மாதிரி போயிடும் குறை அதை கூட ஒரு பொண்ணு கூட பேசியிருக்க போல சொன்னல புத்தகம் வேணும்னு சொன்னால் சனி ஞாயிறு லீவ் ஆகி போச்சு திங்கக்கிழமை கன்சர்ன் கேளுங்க கேட்டுட்டு உடனே அனுப்பிடுவாங்க ஒரு நாள் புத்தகம் இப்போ தான் வந்திருக்கு உடனே அனுப்பிடுவாங்க வச்சுருவாங்க நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதான் சொல்கிறது இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும் பழி சொல்ல தெரியாது ஒருத்தர் யூடியூப்பை பார்த்துட்டு லைக் பண்ணுறியா ஒருத்தர் ஃபேஸ்புக் பார்த்துட்டு லைக் பண்ணுறியா ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறியா யாராவது ஒரு ஆள் நம்ம அகாடமியில் நம்ம அகாடமியில் படிக்கிற ஒரு ஆள் இன்றைக்கி கிளாஸ் சூப்பர் இன்றைக்கி நல்ல மோட்டிவேஷன் இருந்துச்சு இன்றைக்கி அஞ்சு மணிக்கெலாம் நல்லா இருந்துச்சு சார் இந்த கொட்டேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சார் யாராவது ஒரு ஆள் வளைச்சாச்சுக்கு ஒரு ஆள் அப்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது வைக்கும்போது பார்க்கும்போது யாரையும் அந்த கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லிடக்கூடாது அதையுமே சொல்கிற விதமும் இருக்குது நல்லா கவனிச்சு இது நாட் ஓன்லி ஃபார் பர்டிகுலர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாருக்கும் சொல்கிறேன்
ஒரு விஷயம் இருக்குன்னா கொஞ்சம் கிராட்டிடியூடோடு இருங்க, கொஞ்சம் கர்டசி இருக்கட்டும். கர்டசி நல்லாயிருக்கு சார், படிங்க சார், எங்களுக்கு தான் சார் முயற்சி பண்ணுறீங்க, நல்லா படிங்க சார். யாரோ ஒருத்தர் கண் தெரியாதவர் உங்கள் உடம்பை பார்த்துங்க சார், பக்கத்தில் தண்ணி வச்சுங்க சார், உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ, நான் முகம் கூட பார்க்கல, பேசக்கூட இல்லை, பார்க்குறாங்க வைக்கிறாங்க, கூடவே இருக்கிறோம், கூடவே இருக்கிறோம். இது நம்ம அகாடமி, நம்ம உங்களுக்காக பயன்படுறோம், உங்களுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிட்டு போல, டக்கு 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 நான் உங்களை கவனிக்கிறோம், ஒன்றோனையும் கவனிக்கிறோம். ஏன் வரல, எதுக்கு, என்ன ரீசன் சொல்லு, படி, அச்சீவ் பண்ணு, ஜெயிச்சு காட்டுன்னு சொல்கிறோம். இது அக்கறை, இந்த அக்கறை. இட் இஸ் நாட் அ கிரிட்டிசைசிங் மிஸ்டேக், இட் இஸ் நாட் அ கிரிட்டிசைசிங் மிஸ்டேக். உங்கள் மேலே காட்டுற அக்கறை, அந்த அக்கறையை சரியாக பயன்படுத்திக்கங்க, அக்கறையை சரியாக பயன்படுத்துங்க, கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை நான் வந்து உங்களை வழி நடத்துகிறேங்கிற மாதிரி ஞாபகம். ஐ ஆம் யுவர் வெல்விஷர். இப்போ சொல்கிற போது வைக்கிற போது ரிசல்ட் கிடைக்கும் போது அந்த அருமை தெரியும் உங்களுக்கு. நிச்சயமாக எதற்காக இப்படிலாம் பேசுனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த விஷயங்கள் அடிப்பீங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த எழுதி வச்சுங்க, அடுத்த எழுதி வச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் எழுத வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்களை தொடங்க செபிக்கு நிதியமைச்சர் அறிவுறுத்தல். அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம் மேற்கொள்ளணுமா, செபி சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன, அந்த கரன்சி என்னது, கிரிப்டோ கரன்சி சொன்னோம் இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். செபின்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சொல்லுங்கப்பா, செபி ஆக்ட் எந்த வருஷம், 1999 நூற்று கணக்காக சொல்லியிருக்கோம். யாராவது ஸ்பெசிஃபிக் 1992 சொல்கிறேன்னா, ஐஆர்டிஏ தான் 1999 இது 1992 சரியா. ஸோ செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மகாராஷ்டிராவில் குறிப்பாக மும்பையில் தலால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமானது, இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நாடாளுமன்ற யூடியூப் சேனலையும் முடக்கிய மர்ம நபர்கள் யூடியூப் சேனலை முடக்கி இருக்கிறாங்களா, எழுதி வச்சுங்க. எந்த நாட்டுக்கு வந்து நம்முடைய ஜெய்சங்கர் போயிருக்கிறதாரு சொன்னோம், பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியாவா, ஆஸ்திரேலியாக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ பிலிப்பைன்ஸ் போயிட்டார். எங்கே போயிட்டார், பிலிப்பைன்ஸ், எழுதி வச்சுங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதே மாதிரி பிலிப்பைன்ஸோட நிதியமைச்சர் கார்லோஸ் டொமினிகஸ், கார்லோஸ் டொமினிகஸ். அடுத்து G20 கூட்டமைப்பு, G20 ஏற்கனவே G20 யார் யார் இருக்கா, G8 யார் இருக்கா, G15 யார் இருக்கா, G7 யார் இருக்கா, இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்கள் நோட்டுக்குள்ளே இருக்கும், நிச்சயமாக இருக்கும், நடத்தியிருக்கிறோம் நம்ம. சரி, எழுதி வச்சுங்க, G20 கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமை இருக்க மத்திய அரசு ஒப்புதல். G20 கூட்டமைப்புக்கு, G20 நாடுகள் கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமை இருக்க தேவையான ஏற்பாடுகளில் ஒன்றாக G20 செயலகத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அனுமதி, இந்த அமைப்புக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை இத்தாலி இருந்துச்சான், இந்த அமைப்புக்கு கடந்த ஆண்டு வரை இத்தாலி இருந்துச்சான், தற்போது இந்தோனேஷியாவா. போன வருஷம் இத்தாலி, இந்த வருஷம் இந்தோனேஷியா, இனி வரப்போகிறது இந்தியா, எல்லாமே இதான், இத்தாலி, இந்தோனேஷியா, இந்தியா. 23-24 வரை இருக்குமா, 23-24 வரை இந்தியா வந்து G20 நாடுகளுடைய சரியா தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 23-24 இப்போ இந்த வருஷம் யார் இருந்துட்டுருக்கா, இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி எது, ஜகார்த்தா. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி எது, ஜகார்த்தா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். டச்சுக்காரர்கள் எந்த நாட்டுக்கு அதிகமான, அவன் வந்துட்டு கொஞ்ச காலம் இருந்துட்டு எந்த நாட்டுக்கு ஓடி போயிட்டான், இந்தோனேஷியா போயிட்டான். எங்கே போயிட்டான், இந்தோனேஷியா போயிட்டான், இந்தோனேஷியா போயிட்டான். கார்த்திஸ்வரன் சொல்லுங்க, தங்க கிழக்கு நாடுகள் இது, தங்க கிழக்கு நாடுகள்னு சொல்லிட்டு என்னப்பா, அம்மா இருங்கப்பா, இளையராஜா சொல்லுங்க, தங்க கிழக்கு நாடுகள் நடத்தியிருக்கிறோம், ஈஸ்ட்டு கோஸ்ட்டு கோல்டு நேஷன்ஸ், தங்க கிழக்கு நாடுகள் அப்படி சொல்லலாம், கோல்டு ஈஸ்ட் நேஷன்ஸ். ஆ, மிஸ்டர் செந்தமிழ் செல்வி, இந்தியா இல்லைம்மா, ஜப்பான்லாம் கிடையாதுப்பா, இந்தியா, இந்தோனேஷியா, சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, சீனா, இதான் தங்க கிழக்கு நாடுகள். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இதெல்லாம், அடிக்கடி கேட்கப்பட்ட க்வெஸ்சன், தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னாவே இந்தியா, இந்தோனேஷியா, சீனா, தங்க கிழக்கு நாடுகள், தங்கம் குளிக்கக்கூடிய நாடுகள் அப்படி சொல்லுவாங்க. ஜாவா, சுமத்ரா, பாலி எல்லாம் எங்கே இருக்கு, இந்தோனேஷியா. சொல்லுங்கப்பா, இந்தோனேஷியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ யார் வந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சர், யார், கிரண் ரிஜிஜு, கிரண் ரிஜிஜு. இந்த இந்த இப்போ மார்னிங் பேட்ச்சில் நேற்றுக்கு நான் வந்து குயிஸ் அட்டர்மலைன்றவங்க தயவுசெய்து கை தூக்குங்க, நான் நேற்று குயிஸ் அட்டர்மலை, நேற்றுக்கு வந்து நான்
எட்டு எட்டரைலேருந்து ஒம்பது வரைக்கும் நான் குவிஸ் சட்டமலைன்றவங்க கை தூக்குங்க. கேர்ள்ஸ் நல்லா கை தூக்குங்க. சரி ஓகே. இங்கே பாய்ஸில் பாய்ஸில் நல்லா கை தூப்பா பாய்ஸ். ஓகே எழுதி வச்சு அடுத்து. ஸோ இன்றைக்கி உண்டான விஷயத்தில் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னு பார்ப்போம். மகளிர் கிரிக்கெட் இந்தியாவுக்கு இரண்டாவது தோல்வி. மகளிர் கிரிக்கெட்டு இந்தியாவிற்கு இரண்டாவது தோல்வி. மகளிர் கிரிக்கெட்டில் யார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்டனாக இருக்கிறான்னு சொன்னால் மித்தாலி ராஜ். யாருப்பா மித்தாலி ராஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்று தொடங்குகிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். இந்தியா வெஸ்ட் இண்டீஸுக்கான T20 தொடர் இன்னைக்கு தொடங்குதா. ஈடன் கார்டன் அப்படிங்கிறது எங்கே இருக்கு? கல்கட்டா. ஈடன் கார்டன் கேட்பாங்க. அதே மாதிரி கிரீன் கார்டன் நான் இதில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரீன் இது இல்லை கான் இல்லை ஜெய்ப்பூரா. ஈடன் கார்டன் வந்து கண்டிப்பாக எங்கே தான் கல்கட்டா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதுல கல்கட்டாவில் இருக்குது. உக்ரைன் நிலையிலிருந்து படை வெளியேற்றம் தொடக்கம். ஐரோப்பாவில் போரை விரும்பவில்லை புதின் சொல்லியிருக்கிறார். கண்ணால் பார்க்கும் வரை நம்ப முடியாது. உளவு தகவல்கள் திருப்தி அளிப்பதாக இல்லை. அப்போ போர் மூலம் அபாயம். உக்ரைன் எல்லையிலிருந்து படை வெளியேற்றம் தொடக்கம். ரஷ்யா அறிவிப்பு. ஸோ பார்ப்போம் போர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஸோ விஷயங்கள் இன்னைக்கு உண்டான விஷயங்களில் 9 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் பேஸ் தினமணி பேப்பர் முடிஞ்சிருச்சு. ஹிண்டு பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துறேன். ஸோ புதுசாக இருந்துச்சுன்னா எழுதிக்குங்க, இல்லைன்னா ரீகால் பண்ணிக்கங்க. ஒரு பேப்பரை படிச்சுட்டு இன்னொரு பேப்பரை பார்க்கும்போது ரீகால் பண்ணுறதுக்கு அவசியம். புதுசாக இருந்தால் எழுதிடணும். ஸோ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது பிரச்சாரம் நாளை முதல் ஓய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எத்தனை மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னு சொன்னோம்? 5 மாநில தேர்தல் நடக்குதுன்னு சொன்னோம். இதில் எந்த மாநிலத்தில் மட்டும் எத்தனை கட்ட தேர்தல் நடக்குதுன்னு சொன்னோம்? உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட தேர்தல். அகழ்வாய்வு கீழடியில் எத்தனையாவது அகழ்வாய்வு? 7 முடிஞ்சு 8. இதெல்லாம் எத்தனை முறை கேட்டிருப்பேன் என்ன? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்தால் மிஸ் பண்ணிடவே கூடாது. சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை இடங்கள்ல? 4 இடங்கள். கொந்தகை, அகரம், மணலூர், கீழடி அப்படிங்கிறப்பச்சு. உக்ரைன் நிலையில் ரஷ்ய படைகள் குவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஹிண்டு பேப்பரில் என்ன முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது. அறிவியல் திருவிழா கொண்டாட்டம் எழுதி வச்சுங்க. பிப்ரவரி 22-28 வரை நோ புக் டே அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்களா தமிழகம்? நோ புக் டே எந்த நாள் அறிவிச்சிருக்காங்க? 26 நோ புக் டே அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க பள்ளி மாணவர்கள். ஸோ பேக் இல்லாமல் வரலாம். கேன்சல் பண்ணிட்டாங்களாப்பா? சரி பிப்ரவரி போர்ஷன்லாம் முடிக்கணுமா? என்னத்தை முடிச்சு என்ன பண்ண போகிறாங்க? பிப்ரவரி 22-28 வரையா அறிவியல் திருவிழா கொண்டாட்டம். அறிவியல் திருவிழா கொண்டாட்டம் பிப்ரவரி 28 என்ன நாள் அனுசரிக்கப்படுகிறது? நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சர் சிவி ராமன் ஞாபகம் வச்சுங்க. கும்பக்கரை அருவி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? தேனி மாவட்டம் பெரியகுளம். தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் படிக்கணும். மணிமுத்தாறு அப்படிங்கிற போது எந்த மாதிரி இருக்குது? 2 ஒலிம்பிக்ஸ் 2 சீனா 2 ஒலிம்பிக்ஸ் 2 சீனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. 2 ஒலிம்பிக்ஸ் 2 சீனா பீஜிங்கில் குளிர்கால ஒலிம்பிக் நடக்கிறது. பிப்ரவரி 4 தொடங்குச்சு. 94 கொஞ்சம் டிப்பிட்டா நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுங்க. பீஜிங் பிப்ரவரி 4 ஆரம்பித்தாங்க. 91 நாடுகள் 3000 வீரர்கள் 109 தங்கப்பதக்கம் மொத்தம் 109 தங்கப்பதக்கம். ஏற்கனவே இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா கோடைக்கால ஒலிம்பிக் 2008 நடந்துச்சு பெய்ஜிங்கில். 2008 கோடைக்கால ஒலிம்பிக் நடந்துச்சு. கோடைக்கால ஒலிம்பிக் அப்படிங்கிறது 2008 நடந்துச்சு. அப்போ கோடைக்கால ஒலிம்பிக்கையும் குளிர்கால ஒலிம்பிக்கையும் நடத்திய நாடு அப்படிங்கிறது சீனாவுக்கு கிடச்சிருக்கு. கோடைக்கால ஒலிம்பிக்கு குளிர்கால ஒலிம்பிக் ரெண்டையும் நடச்சு. புத்தக கண்காட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. 800 அரங்குகள், 1,600,000 தலைப்புகள், 30,00,000 பார்வையாளர்கள், 20,00,000 வாசகர்கள். மிகப்பெரிய புத்தக கண்காட்சி ஸோ நடக்குது. லல்லு பிரசாத் யாதவ் எந்த குற்றத்தில் போயிருக்காரு? கால்நடை ஊழல் வழக்கு. சட்டப்பேரவையை முடக்கினால் திமுக 200 இடங்களில் வெல்லும். மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி பேச்சு. 200 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை துவங்கியது தஞ்சை மாணவி. அதை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம்.
ஹெச்டிஎஃப்சி புதிதாக இரண்டு முதலீடு திட்டங்கள் அறிமுகம். நமக்கு எது போட்டித் தேர்வுக்கு முக்கியமோ அதை மட்டும்தான் பதிவு பண்ணணும், சரியா? ஸோ எதெல்லாம் என்எல்சி இந்தியா இருமடங்கு நிகராலாகும். என்எல்சின்னு நினைப்பா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எங்கே இருக்குப்பா? கடலூர். கடலூர் அப்படிங்கிற காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராகுலுக்கு பதில் பிரியங்கா. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராகுலுக்கு பதில் பிரியங்கா. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் இறுதி முடிவு, சரியா? கர்நாடகாவில் கிசாப் விவகாரம் இதன் ஏற்கனவே பார்த்தோம். அஸ்வினி குமார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார். முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வினி குமார் விலகியிருக்கார். முன்னாள் சட்ட அமைச்சர். பிரதமர் மோடி கெஜ்ரிவால் முகத்தை பார்க்காதீர்கள். பஞ்சாபில் ராகுல் காந்தி பிரச்சாரம். பிரதமர் மோடி கெஜ்ரிவால் முகத்தை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி உண்டான செய்திகளில் இதுதான் முக்கியமான செய்திகள். நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், ஞாபகம் வச்சுங்க. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் நம்ம சொல்லிட்டோம். ருத்ராட்சி அணிவதைப் போல கிஜாப் அணிவது மத நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 பெண்களை திருமணம் செய்தவர் ஒடிசாவில் கைது. ஸோ பதான்கோட் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவு. இந்த கிசாப் விவகாரம் இதுதான். ஸோ ரொம்ப முக்கியமானது இல்லை. ஸோ நம்ம எழுதுனது தான் போட்டித் தேர்வுகளுக்கு முக்கியமானது. இன்றைக்கி பிப்ரவரி 16 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம பிளான் பண்ணதை விட. ஒரு 10 நிமிஷம் அதுவும் உங்களுக்காக தான் இருக்கும், உங்கள் நன்மைக்காகவும் இருக்கும், நீங்கள் செய்த அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களால இருக்கும். ஸோ நம்ம பிளான் படி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 9 அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி புதன் தானே, புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாளில் முடிச்சே ஆகணும். திங்கக்கிழமை டெஸ்ட்டு, எவ்ரி சாட்டர்டே லீவா விஷயம் இல்லை. எலெக்ஷன்னா உள்ளூர் தேர்தல் தானே, எதுவும் வெளியூர் போகிறது இல்லைல்ல. இல்லை எங்களுக்கு உள்ளூர், எங்கள் ஊரில் தேர்தல். நான் கிராமத்தான்ப்பா, கிராமத்தான். ஊரில் ஊரில் ஓட்டெலாம் போட்டாச்சு. இல்லை சனிக்கிழமைன்றது கிளாஸ் இருக்குது, சனிக்கிழமை வந்து கிளாஸ் இருக்குது. என்ன மாநகராட்சி தேர்தலா? ஆ சரி, அது அப்புறம் ஒன்றும் பா. திங்கக்கிழமை டெஸ்ட்டுமா, சனிக்கிழமை லீவா லீவ் இல்லையானே பார்ப்போம். என்ன இருப்போம், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று சார், க்ளோஸ் பண்ணிடுறேன்ப்பா. இந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இதை ஒன்றும் இல்லை, சொல்லுப்பா.